ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜித்தின் அண்ட் வெல்கம் டு மை சேனல். என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் பண்ணுறோம், லைக் காம்படிட்டிவாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோரி மோட் கேம்ஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு சைடு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லா சைடையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், எல்லா ஃபேன்ஸையும் நம்ம இழுக்கணும். அந்த ஒரு ஒரே ரீசன்கோசம் தான் நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, லைக் கம்பல்ஷன் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆட் பண்ணிக்கலாம், விச் இஸ் 29 rupees பர் மந்த், ஒரு மாதத்துக்கு 29 ரூபா. டே அப்படி அதை போட்டால் என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது உங்கள் சைடில் வந்து ஒரு டிசைன் ஒன்று வரும், அண்ட் பார்த்தாது உங்கள் பேர் தனியாக தெரியும். அதில் இன்னொன்று சில பர்க்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு கிவ் அவேனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு தான் அந்த மெம்பர்ஷிப்பு, அது கம்பல்ஷன் கிடையாது. சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் கம்பல்ஷன் கிடையாது, உங்கள் இஷ்டம், நீங்கள் போடுறதுன்னா போடலாம். தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சிமுலேட்டர். எப் நிறைய பேர் இதை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, எனக்கும் ரொம்ப சரிப்பாயிடுச்சு. ஆனாலும் நான் பண்ணக்கூடாதுதான் இருந்தேன், பட் நிறைய பேர் சொன்ன ஒரே ரீசனுக்காக, அட்லீஸ்ட் உங்கள் பேச்சை நான் மதிக்கணும் இல்லையா, ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் சிமுலேட்டர் பண்ணுறோம். ஸோ வந்தவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணி நம்ம உள்ளம் பண்ணிடுச்சு, ஐ மீன் உள்ளம் பண்ணலான்ற பர் என்ன ரோல் ஆகுது, ஒரு வேளை இன்டர்நெட் சென்டர்னாலேயோ. சரி ஓகே, உள்ள போயிடலாம். ஸோ 954 ஹாய் சூர்யா, ஹாய் எம் ஃபன் ஹாய் வில்ஸ், ஹாய் ஃபினிக்ஸ், ஹாய் மியாவ், ஹாய் ப்ரோ எஸ்எம் கேமர், ஹாய் ப்ரோ புதுசாக இருக்கீங்க, ஸோ மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எம்எஸ்டி ஹாய், அவஞ்சஸ்மியா ஹாய், என்வைடி, யோ எங்கேயா போனேன் இவ்வளோ நாளா, எங்க போனேன், இன்னைக்கு இருக்கியா உனக்கு இரு. ஜஸ்டின் ஹாய், என்ன ஒரே மின்னல், எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கலாம், சூப்பரையா. விஜய் மேஹா ஹாய் ப்ரோ, வெல்கம் அகெயின். கேமர் ஹாய், நிரஞ்சன் 19th லைக், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ லாட். எஸ் ரொனால்டோ தான், அப்பா அம்மா கடுத்து ரொனால்டோ தான் ப்ரோ, அவர் கேட்டிருந்தாரு கமெண்ட்ஸில். ஸோ கேப்பு ஹாய், ஜேம்ஸ் டான் ஹாய், கெவின் தாமஸ் ஹாய், அருண்ராஜ் ஹாய் ப்ரோ, கேமிங் ஃபேன்ஸ் ஹாய் ப்ரோ, வேற ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். நிரஞ்சன் ஹாய் ப்ரோ, மோஹித் ஹாய், மோஹித் ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர், ஆஷிஷ் சூனாப்பானா கேஃபே சென்டர், யோ சூனாப்பானா கேஃபே சென்டரா, இவன் தாங்க இந்த மாதிரி கிரிஞ்சா யோசிக்கிறேன். அதாவது மியூசிக் அட்ட கஷ்டமர், அடடடடா என்னது இது ஓரத்துல. ஹலோ கேமர், ஏ ஐ அம் எ கேமர். எல்லாருக்கும் ஹாய், எல்லாருக்கும் ஹாய், அவஞ்சஸ்மியா ஹாய், எல்லாருக்கும் ஹாய். சரி சொல்லுங்க எந்த பேர் எப்போ, அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்.
சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட்டு இது போதும், வால்யூம் இது போதும், குவாலிட்டி அல்ட்ராவில் தான் இருக்கு. என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்குது. ஓகே அல்ட்ரா லாங்குவேஜ், லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. 1080 ரெசல்யூஷனு க்ளோஸ் தட். ஓகே ஓகே சூஸ் யுவர் சப்போர்ட் ஸ்டார்ட் அப் ஏம் டு க்ரோ எ பிஸ்னஸ் வித் ஒன்லி ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் வித்தவுட் எ பேங்க் லோன். ஓகே ஸ்டார்ட் அ கேம் பை டேக்கிங் லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க், பே தம் ரெகுலரி பேமெண்ட்ஸ். ஆ நம்ம சொந்த காலில் நினைப்போம், இந்த இதுவே தேவையில்லை, பேங்க்ன்ற போங்கே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ கேஃபே நேம் ஜேபி சைபர் சென்டரே வச்சிடலாமா, அது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நான் தம்ப்நெயில் அப்படி போட்டேன். அபினவ் ஹாய் ப்ரோ வெல்கம், ஒலா வந்தனே வாங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம். இன்டர்நெட் கேஃபேல விபிஎன் இருக்குமா? இருடி மாப்பிள்ள, இரு உங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு. ஜேபி சைபர் கேஃபே. ஓகே டன், ஃபினிஷ் ஆட் நியூ கேம் ஆல் ப்ராசஸ் இந்த கேம். ஓகே சூப்பர், ஷேர் பண்ணுங்க கைஸ், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் 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 ஷேர். How to download this game? Steam ல இருக்கு ப்ரோ, ஸ்டீம் ஒரு அப்ளிகேஷன். 329 ரூபா அந்த கேம் மேல. இனிக்கும் கொஞ்சம் இதாகுது. ஆஸ் யூஷுவல் தான் வேர்த்து கொட்டுது, என்ன பண்றது. 90% நம்ம இது லோட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரீ இல்லையா? ஃப்ரீ இல்ல. ஜீவா ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஜாவித் மோசின் ஹாய் ப்ரோ வெல்கம், வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். நிரஞ்சன் ப்ரோ ஆண்ட்ராய்டில் இருக்கா தெரியல ப்ரோ, ஆண்ட்ராய்டில் இருக்கான்னு தெரியல, பட் கிராக் வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் இருக்குனுங்க. வெல்கம் டு திஸ் இஸ் அ ஹோட்டல் ரூம் யூ ரெண்டட். ஓகே நம்ம வந்து வாடகை எடுத்துக்க ஹோட்டல் ரூமு. யூ கேன் ஈட் ஃபுட் அண்ட் ஸ்லீப் ஹியர், யூ கேன் ஃபாலோ த சைன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் டு ரீச் யுவர் ஒர்க் ப்ளேஸ். ஐயையோ என்னையா இவனுக்கு வயிறு வயிறு முரன் சவுண்ட் வருது, ஏன் சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆ கொஞ்சம் ஏற்றிப்போம், இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃபுல் சென்சிட்டிவ். ஓகே இல்லை என் மவுஸ் பேட் தான் ப்ராப்ளமா, ஒரே நிமிஷம், சென்சிட்டிவிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கு. அடே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் சென்சிட்டிவிட்டி போல. ஒரே நிமிஷம் கைஸ், நான் சாட்டு படிக்கிறதுக்கு அடுத்த தள்ளி வைக்கிறேன். சந்தோஷ் MK11 ப்ளீஸ் டூ ப்ரோ, MK11 நம்ம பண்ணணுமே பண்ணணுமே ப்ரோ. ஐயோ இவனுக்கு வேற பசி எடுக்குது போல, வயிறில் கரெக்ட் முறக்குன்னு சவுண்ட் மட்டும் வருது உனக்கு. ஆஹா சாட் ஸ்க்ரீன் எப்படி நான் இப்போ, ஒரே நிமிஷம் கைஸ், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். என் சாட் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சா ஃபோன் கீழே விழுந்துடும். ஃப்ரிட்ஜு ஃபுட்டு இருக்கு. ஆ அதான் அதான் இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ, எல்லாமே பண்ணுவோம். இந்த மவுஸ் பேடு கொஞ்சம் சரியில்லை, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, இது என்ன கருமோ இது. ஓ இது நம்பலா? அடே எங்கப்பா நம்ம ஃபோட்டோ பாருங்க, பரவாயில்ல கேம்ல ஏச்சு நம்ம கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன அலாரமா? டிஜிட்டல் ரேடியோ கிளாக். ஓகே இ டு க்ளோஸ் அலாரம். ஓகே ப்ரெஸ்ஸி, இப்போ இல்லை அலாரம் வரல. பெட்டு ஓகே, ஓகே தான். இது என்னது, இது என்ன ரூம்டா இது? அடா போய், ஐயோ பாவம் பையனுக்கு பசி எடுக்குது. கிட்டாரு, ஆஹா கேன் வி ப்ளே திஸ், இல்லை ப்ளே பண்ண முடியாது. 20,000 தான் கொடுத்துருக்கானுங்க, இதை வச்சு நான் என்ன என் கடையை நான் எப்படி டெவலப் பண்ண போகிறேன்னு தெரியலையே. எல்லாருக்கும் ஹாய் ப்ரோ. ஐயா கோ டு கிளப்பு. யோ இருங்க இருங்க, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், டோன்ட் வரி. இப்போ ஃப்ரிட்ஜுன்னார் இவர், ஃப்ரிட்ஜு இங்கே எங்கே இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஓப்பன் ஆகலை. அடரே பாத்ருமா, ஏ இருடா செத்துக்கு செத்துருவானோ, சாப்பிட்லண்ணா பல்லுலாம் விளக்க வேணாமா, அப்படியே போயிடலாமா. அந்த ஊர்லலாம் பல்லு விளக்க மாட்டானு போல இருக்கு. சே லிவிங் ரூமு, ஓகே லிவிங் ரூம் இருக்கு. ஆ ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, என்ன இருக்கு, டோனட்டு, இது என்ன இது, கேன் ஃபுட்டு, இதுவும் கேன் ஃபுட்டு, பிரெட்டு. ஓகே பிரெட்டு கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம், டோனட் அடித்து விடுவோம். ஆ பீஸா வேணாம், நைட்டு வந்து சாப்பிட்லாம், ஏன்னா நைட் யூஸ் ஆகும் பீஸா நம்மளுக்கு. இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணோம், க்ளோஸ் ஈட்டு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. தட்டு கிட்டு எல்லாமே இருக்குது, பரவாயில்லையே இவன் ஹோம் வந்து நீட்டாக தான் இருக்குது.
மேலே ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்மளுக்கு நைட்டுக்கும் சாப்பாடு வேணும், நம்ம இஷ்டத்துக்கு கண்ணை மூடி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, வெளியே போவோம். ஐயா வெளியே எப்படியா போகிறது? அந்த ஒரு கோழி கக்கூசு, உனக்கு கக்காலாம் ஒன்றும் வரல நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் லோட் பண்ணியிருக்கோம். ஜேம்ஸ், ஐ ஹாவ் ஹேட் டு மேக் எ கேம் மோட்டார் ரூம் சிமுலேட்டர். ஓகே, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், பத்திரமா வீடை பார்த்துக்கோங்க. 233 இதுதான் நம்ம வீடு. ஓகே, ஒரு சுறாவளி கீழே இருங்க, அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போக முடியுதான் பார்ப்போம். இதோ அதானே பார்த்தேன், இந்த புத்தி ஒன்று விட்டு போவே போகாதடா. அதாவது திறக்கலாமா? ஆ, இன்னும் திறக்க முடியாது. ஐயோ வலி இல்லையே. ஓகே, வெளியே வந்தாச்சு. நேர்கள் ஆசைப்படி நம்ம இந்த இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம நம்மளோட கேம் சென்டருக்கு போகலாம், விச் இஸ் என்னோட கெஃபேக்கு. ஆஹா, ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜிதின், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நீங்கள் வருவீங்களா? ஏங்க பேசலாம். அண்டா பேச மாட்டேன் நீ மாவில். ஓகே, ஹோட்டல் இருக்கு, வேற என்ன இருக்கு? நோ கமிஷன் எக்ஸ்சேஞ்சா? இது என்ன இது? ஐயோ குடி குடி, நோ 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 குடி, நோ குடிப்பழக்கம், குடிப்பழக்கம் முடிய வச்சு உடலை கெடுக்கும். ஆ அப்புறம் என்ன திருப்பி நீங்களே வரீங்க? நீங்க இந்த சிமுலேட்டர் பயங்கரமா இருக்குங்க. அடரே பச்சை கலர் லால் ப்ரோ. ஆஹா, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, எங்க ஒரு ஆள் மதிச்சு. ஐயோ என்னடா பாவி தூக்கி. ஏ இவன், ஏய் அது ஏன் ஆளு போ அப்படி. ஏன் உம்முன்னு இருக்காங்க மேடம்? ஏன் மேடம், நல்லா தானே இருக்கு மூஞ்சி, சிரிச்சா நல்லா இருப்பீங்களே, ஏன் உம்முன்னு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாவம். ஆஹா சந்துல என்னது, நான் பார்த்ததா நீங்களும் பார்த்தீங்க? வாட், ஆய் டே டே டே, என்னடா டே, அட பாவிங்களா. அடே கேன் வி கோ இன்சைட்? ஓ டோ ஃபர்பிடட். இவன் யாரு, ஹோம்லெஸ், இவன் ஜூம்பி மாதிரி இருக்கான். டே டே ஏடா இது கேம்டா, எவ்ரிடே. ஓகே ஒரு நாளே தாங்காது, இல்லை எல்லா நாளுமே வா. ஆஹா அடடடடடடடா, கிளப்பா இதான், இதான் கிளப்புன்னு சொன்னீங்களா? யோ 18 பிளேஸு, ஸோ இப்போ சொல்லிட்டேன், குழந்தை பசங்க இருந்தால் வெளியே போயிடுங்க பொண்ணாக்கு அப்புறம். ஆஹா ஐம் வெரி சாரி, நான் இதை போட்டே ஆகணும், சொன்னால் கேளுங்க புரிஞ்சுக்கோங்க. ஆஹா தூதாட்டத்துக்கு மட்டும் காசு செலவு பண்ணக்கூடாதுங்க. ஐயோ டான்ஸ் ஆடுறாங்களே எல்லாரும், ஸ்பெஷல் ஷோ கேட்குறாங்க, என்னத்த பண்ணுறது, நான் மட்டும் ஸ்பெஷல் ஷோ போயிட்டு வரேன். பவு பவு, 1 2 3 4 5, ஐயோ 5 இல்லை 4, சாரி, நான் மட்டும் ஸ்பெஷல் ஷோ போயிட்டு வரேன். ஓகே வாங்க போகலாம். என்ன இவ்வளவு நேரம், சீக்கிரம் வா. ஐயோ சே கருமோ, நோ நோ சாரி, ஐ அம் கோயிங், நான் எங்கேருந்து கிளம்புறேன், ஐ அம் ரியலி சாரி. மக்களே ரொம்ப வர்ஸ்டா இருக்கு மக்களே, சோ சார் ரொம்ப ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அக்கா வரட்டா? ஓகே நம்ம வேலைக்கு போவோம். என்ன லவர்ஸா நீங்க ரெண்டு பேரும்? துரோகம் துரோகம் துரோகம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. ஓகே வந்துட்டேன், உள்ள ரொம்ப வர்ஸ்டா இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ சார் நம்ம நம்ம கேம் சென்டருக்கு போயிடலாம். இதனால தான் நான் உஷாரா வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இந்த 18+ சீன் வச்சிருக்கேன். ஆஹா இது என்னது, ஓ பப்ளிக் ஆக்குசா? அட்ட டேய் இது யார் இவன், டான்ஸ் ஆடுறானா? டேய் டேய் யாரா நீ? அடே என்ன யாருக்க இவன்? ஓ நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாமா? சூப்பர், சாப்பாடு நம்மளால வாங்க முடியும். இப்போதைக்கு ஒரு பிரெட் ஒன்று வாங்குவோம். ஓகே பை கொடுத்துட்டேன், பை கொடுத்துட்டேன். ஈட்டு கொடுத்தா எப்படி? சூப்பர், ஓகே சாப்பிட்டாச்சு. நம்ம நம்ம வேலையை பார்ப்போமா? ஹோம்லெஸ், ஹோம்லெஸ் பெக்கரா? என்னது தெஃப்ட்டு? ஓ தீஃபாவா? ஐ வாண்ட் திஸ் கேம் டெவலப்பர் டு மேக் கிளப் சிமுலேட்டர். ஏய் ஜேம்ஸ் டான் பேட் பாய்,
அடா பாவிங்களா, என்னடா கடையே என்னடா இப்படி அலங்கு அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள நீங்க இப்படி வேப்பம் வருது. ஓகே அடா பாவிங்களா, இதை எங்க அப்பா பார்த்தா, ஏடா வீட்டில தான் நீ வேலை செய்யறது இல்ல, கேம்ல மட்டும் வேலை செய்யறியடா, என்னடா இதுன்னு கேட்பாங்க. ஆமா நம்ம கடைக்கு பேர் வச்ச மாதிரி என்னாச்சு, நான் பார்த்தே ஆகணும். ஆ சூப்பருங்க, ஜேபி சைபர் கேஃபே. ஆஹா ஓகே, கார்கோ ஏரியா. ஓகே எல்லாத்தையும் துடைப்போம். ஓகே அப்போ கிளப்புக்கு போகணும்னு அவ்வளோ ஆசைப்படுறீங்க எல்லாரும். ஆஹா இருக்கட்டும் டியே, இருக்கட்டும் இருக்கட்டும். கிளப்பு கேட்குதா, கிளப்பு பொம்பளை சோப்பு கேட்குதா உனக்கு, சிகரெட்டா? ஓ நோ, ஸ்மோக்கிங் கிட்ஸ். ஓகே எவனோ குடும்பம் நடத்திருக்கான் அந்த இதுக்குள்ள. கிச்சன் திறக்காது, சூப்பர். ஓகே ஓகே நம்ம சேல்ஸ் கன் இருக்கு, அதுக்கப்புறம் பேஸ்பால் பேட் இருக்கு, நைஸ். இது என்னது, போஸ்டரு? ஓ என்னோட போஸ்டரா? ஓகே 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 நைஸ். நைஸ் ஒரே குப்பையா தான், குப்பை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நீரஞ்ச் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஐயோ அந்த கிளப் கொஞ்சம் ஒரு மாதிரியாதாக்க இருந்தது. ஓகே அந்த பக்கம் என்னால போக முடியாது. இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கேட்பானுங்க அசிங்கமா, என்னடா கடைசியே துவங்க விட்டாங்களா உன்ன அப்படின்னு. பார்த்து ப்ரோ, ஜித்தின் ப்ரோ அவங்க அவங்க பேரண்ட்ஸு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாரு. லால் ஜஸ்ட் ஃபார் ஃபன். எங்கத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நெட்டில் நிறைய கெட்ட விஷயம் இருக்குது, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க, கெட்ட விஷயத்தை பாருங்கள், நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன், பட் அதுவே அடிக்ஷனாக வச்சுக்காதீங்க. அது அடிக்ஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியாது, ஸோ கஷ்டப்படுவீங்க. ஓகே ஐயோ இப்படி போடக்கூடாது, கொஞ்சம் டீசெண்டாக போடணும். எங்கே இருக்கணும், ஆ அப்படி தான், அங்கேயே அங்கேயே. ஓகே சூப்பர். ஓகே லெட் மீ யூஸ் மை கம்ப்யூட்டர். என் கம்ப்யூட்டர் இப்படி இருக்காது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எஃப் ஆர் ஃபோக்கஸ். ஆஹா ஸ்பேஸ் டு ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். ரிப் ஃபார் தோஸ் ஹூ கிளப் வாட்ச் கிளப் சீன் வித் தேர் ஃபேமிலி. நம்ம பசங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே இப்போ என்ன பண்ணுறது, இன்கேஸு பர்ச்சேஸு கம்ப்யூட்ரு ஐசி டிசைன் ஸ்டோர் ஐசி ஸ்டோரு எஃபே கிரிப்டோ வால்பேப்பர்ஸ் மை ஸ்டோரு. ஓகே அமேசான் போவோம். ஏசி எவ்ரி திங் யூனிட். ஓஹோ இங்கே எல்லாமே இருக்கோ. ஆமாம் இப்போதைக்கு ஆ க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே ஓப்பன் கொடுத்தா வந்துடுவானுங்களோ. ஏ எப்படி கடை ஓப்பன் பண்ண வைக்கிறது, இவங்க யாராவது வரணும். முதல்ல நம்ம சிஸ்டம் வாங்கி போடலாம். கம்ப்யூட்டர்ஸ் காம், யூ கேன் ஈஸிலி மேனேஜ் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஹியர். ஓகே நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லையே, அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் தான் வாங்கணும் நம்ம. ஜாய்ஸ்டிக்கு பரவாயில்லையே, ஹெட்செட்ஸு அடி போடு, லேப்டாப்ஸ் மானிட்டர்ஸ் டேபிள்ஸ் டிவி போஸ்டர். ஓகே ஆனால் சிஸ்டம் ஒன்று இல்லவே இல்லையா, சேரு சீலிங் ஃபேனு கம்ப்யூட்டர் கேஸு ஆர்கேட் மிஷினு. கம்ப்யூட்டர் எங்கே வாங்குறது, ஐசி டிசைன்னு ஸ்டோரு என்ன இலவனே தெரியலையே இதெல்லாம். ஓ இமெயிலா, ஓகே ஓகே பில்டிங் டெவலப்மெண்ட் கிச்சனு. ஓ இதெல்லாம் வாங்கலாம். ஓகே ஓகே இது என்னன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். சந்தோஷ் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சி மோஹித். பான் ஷாப் போய் பாருங்க, பான் ஷாப் அங்கே எங்கே இருக்குது பான் ஷாப்பு. மை ஸ்டோரு கிச்சனு ப்ரைஸு மெயிலு மெசேஜு ஸ்கின் கேஸு ட்யூட்டர் செல் ஐட்டம்ஸு கேம்ஸு ஒர்க்கர்ஸ் மை ஷாப்பு. பான் ஷாப்பே இல்லையே ப்ரோ, இங்கே இருக்காண்ணே பாடி கார்டு செஃபு. ஆஹா ஏய் இது வேற பாப் அப் ஆகிட்டே இருக்கு. சிங்கிள் கேர்ள் இன்னொரு ஏரியா சாட் லவ், இந்த மாதிரிலாம் வரும்,
உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, பட் இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாதீங்க. இதெல்லாம் பெயிட். டியூட்டோரியல் பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் டு கெட் அ செட் அப் கம்ப்யூட்டர் யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் பை அ டேபிள். அப்படி போடு, ஃபர்ஸ்ட் டேபிளை வாங்கணுமா? வாங்கு டேபிளுங்க. ஃபர்ஸ்ட் டேபிள், சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, கன்சோல் இருக்கு, ஹெட்செட் இருக்கு, கீபோர்ட் மவுஸ் இருக்கு. அப்படியே டேபிள் எங்கடா இருக்கு? மானிட்டரு டேபிள்ஸ் இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க டேபிளே வாங்குவோம், ரொம்ப சீப்பாக இருக்கு. ரொம்ப அதிகம் ஆத்தாடி, இது அவ்வளோ விலையா? கம்மியாக இருக்க டேபிள், கம்மியாக இருக்க டேபிள் எங்கே இருக்கு? 699க்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்கு, 299க்கு ஒரு டேபிள் இருக்கு. இதை வாங்குவோம், பை. ஓகே, பை பண்ணியாச்சு. ரீட் மை லாஸ்ட் கமெண்ட். ரிச் என்னதுடா, லைஃப் இஸ் வெரி ஸ்டார்ட்மா, ப்ளீஸ் கோ டு ஹப். டேய், நோ 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 நோ, கேம் வாங்கி விளையாடு. ஜேம்ஸ் டான், ஐ ரிப்பீட், பாயிண்ட் ஷாப் நாட் தட் ஷாப். ஓகே மதன், ஹாய் ப்ரோ. சாரி சாரி, ஈவில்ஸ் பட்டன், ஹாய். ரொம்ப மும்முரமாக இருந்தனா? ஓகே, இப்போ டேபிள் வாங்கியாச்சு. டேபிள் இப்போ வருதா? நம்ம போய் பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஓகே, ஆ ஏதோ வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, நைஸ், ட்ரா பண்ணிச்சு. ஆஹா, வந்துடுச்சா? வந்துடுச்சியா? டேபிள் வந்துடுச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டேபிள். இது எங்கேயாவது ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல இருக்கணும். இங்கே அப்போ புட்டு. ஓகே, QR ஆர் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ என்ன வேணும்? சிபியூ, மானிட்டர், சேரு, மவுஸு, கீபோர்டு. ஓகே, போய் வாங்கடா செவலை. நிறைய காசும் செலவு பண்ணக்கூடாது நான். அச்சோ, ஓகே போட்டு போனோம். டேய் கேப்போ, நிறைய பசங்க பார்க்குறாங்கடா, அதனால தான் நான் தான் சொன்னேன்ல, இதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நான் தான் சொன்னேன், கெட்ட விஷயத்தை பார்க்கக்கூடாது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானே 18+ இப்போ தான் போட்டேன் லைவில். யோ, யார் அடிக்க? மென்ஸ் காஸ்மெட்டிக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் சேர் வாங்கிட்டோமா? கம்ப்யூட்டர் கேஸ்லாம் வேணாம். சிபியூ எங்கேயா? யோ, சிபியூ வேறு, சிபியூ மானிட்டர். ஓகே, மானிட்டர் வாங்குவோம். சீப்பஸ்ட் மானிட்டர் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஏற்ற முடியும். எடுத்த உடனே கவுத்துடுவோம், அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. கேமு, ஃப்ரீ சிங்க், HDMI வியா கேமிங் கம்ப்யூட்டர். ஓகே, இது ஒரு கேமிங் கம்ப்யூட்டர். 1400 ரூபா, 1200 ரூபாய்க்கு ஒன்று இருக்கு. யூ கேன் கெட் விவிட் அ கிளீன் இமேஜ், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் மானிட்டர். ஓகே, இதை விட இது கொஞ்சம் விலை கம்மி. இதே வாங்கிப்போம், இதுதான் கரெக்டாக இருக்கும். ட்ரூத் எக்ஸ்போஸ்ட். என்னது ட்ரூத் எக்ஸ்போஸ்ட்? டோன்ட் கிளிக் தி கங்க்ராச்சுலேஷன் பிகாஸ் யூ வில் ஹேக் யூ. ஆ, அதான் தெரியும் ப்ரோ, நான் பண்ணல. திஸ் இஸ் நாட் அ ஜ. ஏய், யாரா போடாதே. ஓகே, இது நம்மளுக்கு இதாகிட்டு இருக்கு, சேல்ஸ் ஆகிட்டு, ஐ மீன் ப்ளஸ் இதாகிட்டு இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். போயிட்டு மானிட்டர் வாங்கி போடுறோம். சிபியூக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. தட்சிணாமூர்த்தி, ஹாய் ப்ரோ. ப்ரோ கப்பெல்லாம் வேணாம் ப்ரோ, நான் நல்ல பையன், மின்னல் பிளே பையன் ப்ரோ. இந்த பூனை எல்லா பூனையும் பால் குடிக்காது ப்ரோ, சம்டைம் அது வேற வேற தான் குடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட விஷயம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கலாம், அதுவே அடிக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதை பார்த்து அடிக்ஷன் ஆகி உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் தப்பாக பார்க்கக்கூடாது, அதுதான் விஷயம். திருட்டு பசங்க நிறைய பேர் உள்ளே வருவானுங்க, கதவு சாத்தி வைப்போம். மாட்டு கிடைத்து தூ. ஓகே, தூக்கிட்டு போ மாட்ட, வச்சிருவோமா புட்டு. ஓகே ஓகே புட். ஓகே, வி காட் மானிட்டர். ஓகே, இப்போ சேர் வேணும், சேர் வாங்கிடுவோம். டக்குனு போய் சேரை வாங்கிடுவோம். என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க. கம்ப்யூட்டர் கேஸ் தான் ப்ரோ, கம்ப்யூட்டர். ஓ அப்படியா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த டிப். சேர் வாங்கிடலாம், சேர் வாங்கிடலாம். கேமிங் சேர்லாம் எடுத்தோடனே வாங்க தேவையில்ல, கொஞ்சம் பார்த்து செய்வோம். ஏன்னா கேமிங் சேர் வாங்கி வர கஸ்டமர் வந்து உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு கஷ்டமாயிடும். பார்த்தீங்களா, இந்த சேர்லாம் பிளாஸ்டிக் சேர்லாம் வாங்கினா மதிப்பாங்களா நம்மளை?
போஸ்டர். ஓகே அப்பா 2999 ரூபா. அது வேணாம், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சேர் பாஸ் சேர் வாங்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஓகே. 720 ரூபீஸ் தான் பாஸ் சேர் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஓகே பாஸ் சேர் வாங்கிடுவோம். அடுத்தது வேற ஏதோ கேட்டோம் இல்லையா? கீபோர்டு கீபோர்ட் 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 ஹெட்செட் வேணும்னு நினைக்கிறேன். ஆஹா பூனை ஹெட்செட்டு. இதுலேயும் சீப்பாக இருக்க ஹெட்செட்டை வாங்கி, இப்போ இப்போதைக்கு எல்லாம் சீப்பாக தாங்க நம்ம பண்ணி ஆகணும். அது ஹெட்ஃபோன்ஸ் வித்தவுட் வாரண்டி சூட்டபிள் ஃபார் த ஸ்டார்ட், யூ மே நாட் ரிசீவ் அட்வான்ஸ் ஆடியோ. ஆஹா வாங்குவோம். கீபோர்டு வேணும், கீபோர்டில் மெக்கானிக்கல் கீபோர்ட் ஸ்டாண்டர்ட் கீபோர்ட் நோட் லைட்னிங். இப்போதைக்கு இது வாங்கும், இவங்களுக்கு இது போதும். ஸ்ரீராம் ஹாய் ப்ரோ, டீ கூட சேரு போடுங்க ப்ரோ, டீ கடை சேர் போடுங்க. டீ கடை சேரா ப்ரோ? டீ கடை சேர்லாம் வேணாம் ப்ரோ, ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக கொடுப்போம். வர கஸ்டமர்ஸ் வந்து அப்படியே பாராட்டணும். ஆஹா ஓஹோ ஜேபியா, ஆஹா ஓஹோ அப்படின்னு. ஓகே நிறையா கஸ்டம்ஸ் நம்ம இது வாங்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, மானிட்டர் வாங்கியாச்சு. பிசி கேஸ்னு ஒன்று பார்த்தோமே அதுதான் இதுன்னு சொன்னார். அது பேர் என்ன? எங்கே 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 எங்கே? ஆ கம்ப்யூட்டர் கேஸ், கம்ப்யூட்டர் கேஸ். ஏய் சரி போ, இந்த மாதிரிலாம் நிறைய ஆடு வருங்க உங்கள் இதுலேயும், அதெல்லாம் வாங்காது. ஐ மீன் தயவு செய்து தொட்டுறாதீங்க. கம்ப்யூட்டர் கேஸ் வித் அ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸர் அண்ட் வீடியோ கார்ட் கேன் ஓப்பன் கேம்ஸ் இன் லோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகே வாங்குவோம். யாருப்பா அங்கே அனிமே பார்க்குறது? இருங்க இருங்க, எல்லாம் இருக்கு இன்னைக்கு. ஓகே ஃபிட். ஓகே வெளியே நிறைய வந்திருக்கோம், நம்ம நிறைய செலவும் பண்ணியிருக்கோம். போய் செலவு பண்ணதெல்லாம் இப்போ வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்பா எவ்வளோ வந்திருக்கு எடு. இங்கே கடை, நான் போயிட்டு என் பொருள் எடுத்துட்டு வரேன். ஓகே சார் வந்துருச்சிங்க, சூப்பர். ஆமாம் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டோமே. வாஷ் சேர் இங்கே இருக்கட்டும். ஐயோ ஒரு பேக்கேஜ் காணுங்க. மவுஸா? ஓகே ஓ சிபியூ. ஓகே நைஸ். ஐயோ டே தூக்கி விசிறி அடிக்காதடா, டே கஷ்டப்பட்டு வாங்கினதுடா. ஓகே தட்ஸ் நைஸ். சரி ஃபுட். ஓகே தட்ஸ் ஆல் ஈஸி. என்ன மானிட்டர் இப்படி கிடக்குது? ஆ ஃபுட்டு. ஓகே ஓகே ஃபுட் அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து அடுத்து இது என்னது? கீபோர்டா? ஓகே கீபோர்டு வந்திருக்கு. எடு கீபோர்டா எட்ரா. ஓகே ஆமாம் தூக்கி விசிறி எடுறா கீபோர்டு. ஓகே ஓகே அடுத்தது மவுஸ் டெக். மவுஸ் பாரு எம்பு டூண்டு இருக்கு பாருங்களேன், ஆடா பாவத்தை. ஓகே ஏ தூக்கி போடாதடா, கஷ்டப்பட்டு வாங்கினதா இல்லையா? ஓகே புட்டு அது மவுஸ் இந்த பக்கம் தான் வைக்கணும் புட்டு. ஓகே ஓகே சார் ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். சேரு 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 சேர் சேர் எடுக்கணும். சேரை வந்து புட்டு தூக்கி போடாத. ஓகே ஓகே பக்கா 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 புட்டு. ஓகே ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். டெஸ்க்டாப் ஒன் சூப்பர். ஓகே கடையை தந்துடுவோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்பேற்பட்ட கஸ்டமராக இருப்போம் பார்ப்போம். எதுவும் இல்லை. ஓகே ஓப்பனில் தான் இருக்கு, இப்போ எவனா வரணும் பார்ப்போம் எவனா வரணும். ப்ரோ ஃபோர் சீலிங் வால் மாட்டுங்க. என்னது ப்ரோ ஃப்ளோர் சீலிங் வால் மாற்றுங்களா? வசந்தன் ப்ரோ கேமிங் பிசி எல்லாருக்கும் மேனுவே பார்ப்பாங்க, பட் ப்ரௌசிங்க்கு வாங்கினா பிசியில் ஃபோர்ட்நைட் மைண்ட் கிராஃப்ட் பண்ணுவாங்களா ஜிதன் ப்ளீஸ்? ஓகே சார் யாராவது வருவீங்களா இல்லை கதவு திறந்து வைக்கணுமா? நம்ம திறந்து வைப்போம். ஆ வாங்க சார் வாங்க, மொத கஸ்டமரா நீங்கள் வரமாட்டிங்களோ? ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூம்லேயும் நம்ம ஒன்று வைக்கலாம். சுவிட்சு லைட் சுவிட்சா? ஓகே
இது எடுத்து எங்கே வைக்க முடியல. ஓகே. ஐயோ க்ரீப்பிங் போர்ட். ஆ ஓகேங்க, பக்காவாக இருக்கும். தூப்பு. ஏன் யாரும் வரமாட்டுறாங்க? இதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அவர் போலீஸு. போலீஸா? ஓகே. அஸ்மத் ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம். எப்படி இருக்க? லவ் யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சாப்பிட்டாச்சா? டேய் வாங்கடா யாராவது கடைக்கு. கடை ஓப்பன்ல இருக்கு. என்ன நீங்க? ஒன்னொருத்த வரான் இப்ப. என்ன சார் வரீங்களா? வரமாட்டானோ? ஓப்பன்ல தானே இருக்கு. வெயிட் வெயிட், நம்ம இங்க ஏதோ பண்ணணும். யூஸ் கம்ப்யூட்டர். ஆமா யா, கேம்ஸ் வாங்கணும்யா. ஜிடியூ 6, சைபர் பங்கர். சைபர் பங்க்லாம் இருக்கியா? மார்வல் அவெஞ்சர்ஸ், ஜார்வல் அவெஞ்சர்ஸ், மைண்ட் கிராஃப்டர், த விச்சர், இது ஸ்டார் வார்ஸ், லாஸ்ட் ஆஃப் டஸ். ஓகே, பிபாலோ. ஓகே, அந்த இந்த கேமு. வெளிப்போ. பக் ராயல் கவுண்டர் 2.3. ஐய் வெளிப்போ. ஜிடிஏ வாங்குவோம் இப்போதைக்கு. ஓகே, ஜிடிஏ வாங்கியாச்சு. இப்போ இது எப்படி நம்ம லைக் அந்த சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலையே. போயிட் சைபர் பங்கர் ப்ரோ. சைபர் பங்க் ஒரு பக்கு தான் ப்ரோ. பக்கான கேம் ப்ரோ அது. ஐயோ ஓகே. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாதா? எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணணும். டேக் ஐட்டம், எல்லாம் டேக் ஐட்டம் டேக் ஐட்டம் தான் இருக்குது. சரிங்க, டியூட்டோரியல்ஸ் பார்ப்போம். டியூட்டோரியல் டியூட்டோரியல் பார்ப்போம். டியூட்டோரியல் தான் தெரியும். ஓப்பன் இட் அண்ட் ஓப்பன் இட் ஓப்பன் இட் ஓப்பன் இட் ஐ சே. வா டியூட்டோரியல்ஸ், லெட்ஸ் கோ. கம்ப்யூட்டர் வாங்கியாச்சு. ஓகே, கம்ப்யூட்டர் வாங்கியது. கஸ்டமர்ஸ். ஓகே, ஹாப்பினஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் கமிங் டு த ஷாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹாப்பி கஸ்டமர்ஸ் மேக் யூ மோர் பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸ் டு யர் ஷாப் அண்ட் ஹாப்பி கஸ்டமர்ஸ் கேன் லீவ் அ டிப். இஃப் யூ வாண்ட் மோர் கஸ்டமர்ஸ் யூ ஷுட் இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் யுர் ஷாப் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஷாப் பாயிண்ட்ஸ் அண்ட் யூ மஸ்ட் பி பேஷண்ட் ஆஃப்டர். ஓகே, கிச்சனு, தீஃபு, பாடி கார்டு, செல் ஐட்டம். இன்னொரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குவோம். க்ளோஸ். வெரிஸ் கம்ப்யூட்டர்ஸ்? ஓகே, இல்லை இல்லை, இங்கே ஒரு கம்ப்யூட்டர்னு ஒரு டேப் இருக்கு. அதோ இருக்குது. டெஸ்க்டாப் 1 எம்டின்னு இருக்கு. என்ன பண்ணணும்? ஓகே, நான் இன்னொரு கம்ப்யூட்டர் வாங்குறேன். ஆர்கேட் மிஷின் ஒன்று வாங்குவோமா? இது வந்து இந்த ஒரு ரூபா சில்லறையை போட்டு விளையாடுறது அந்த இது. இதெல்லாம் தொடாதீங்க, உங்கள் ரியல் லைஃப்லேயே சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போய் வாண்டிக்காதீங்க. 4000 ரூபா, 3000 ரூபா, ஓகே, 2700 ரூபா, 10000 ரூபா, 4700 ரூபா. அப்படிங்கப்பா, ஆர்கேட் மிஷின் ஃபியூச்சர் இந்த லெஜெண்டரி சைபர் பங்க் கேம். லெஜெண்டரியா? சைபர் பங்க் லெஜெண்டரியா? ஜென்ரேஷன் ஆர்கேட் மிஷின் வேர் ஃபேன்ஸ் கம் clocking can work with tickets and 2 years warranty. okay, இத வாங்குறோம். இந்த 2 வருஷம் வாரண்டி வர இருக்கு. கம்ப்யூட்டர் கேஸ், இன்னொரு கம்ப்யூட்டர் கேஸ் வாங்குறமே. 399. okay, இது வாங்குவோம். அப்புறம் ஃபேன், மெயினா ஃபேன் வாங்குறமே. ஃபேன் எங்க வீட்ல தான் ஃபேன் உருப்படியா இல்ல, எங்கயாச்சும் ஃபேன் கொஞ்சம். ஓகே, அடுத்தது சேர், இன்னொரு சேர் வாங்கணும். பாஸ் சேரே வாங்கிக்கலாம். அடுத்தது என்ன? இன்னொரு ஃபேன் வருது. ஓ, டேபிள் ஃபேனா? ஓகே, சீலிங் ஃபேன் போதும். ஒயிட் டேபிள் ஃபேன். ஹெட்செட்ஸ் வாங்கலையோ? ஒரிஜினல் மவுஸு, மவுஸு வாங்கியாச்சு. கீபோர்டு, ஆஃப்டர் பை கீபோர்ட், கீபோர்டு வாங்கியாச்சு. லார்ட் பஸ்ன் அட்லீஸ்ட். மானிட்டர், மானிட்டரில் ஒன்று வாங்கினேன். நம்மளோட மானிட்டர் எங்கே அது? 1299 வாங்கணும். டேபிள்ஸ், டேபிள்ஸ் இன்னொரு டேபிள் ஒன்று வாங்கணும். இருக்கையில் கம்மி இந்த டேபிள் தான் வைக்கிறேன். இந்த டேபிள் அதையும் வாங்கியாச்சு. தட்ஸ் ஆல். போஸ்டர் இன்னும். ஆஹா, இது இருக்கு. யூ கேன் இது வாங்கலாம், இது நல்ல போஸ்டரு. ஹலோ கேமர், இது வாங்கலாம், இது செம்மையாக இருக்குது. இந்த கேமில் ஏங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க. லைக் ஸ்டில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, அமேசானை இன்டைரக்டாக கலாய்க்கிறாங்க. அமேசானை மட்டுமா? மொத்த ஆத்தாடி
என்னக்கா இன்புட் இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் போஸ்டர், போஸ்டர் தூக்கி போடு, எடு போஸ்டர். ஆஹா, இங்க வைப்போம். ஹலோ கேமர். ஓகே, நச்சாச்சு, சூப்பர். ஒரு லேடி சூப்பரா நின்றுட்டு இருக்காங்க. போஸ்டர், இன்னொரு போஸ்டர், இதை இங்க வைப்போம். பிக்அப். ஓகே, லவ் கேம். லவ் இஸ் நாட் அ கேம் ப்ரோ. ஏய், யார் நீ? எனக்கு பயமா இருக்கு, இவங்க வந்து பொருள்லாம் எடுத்துட்டு போயிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு. மவுஸ் இங்கே இருக்கு, வந்துடுறேன். டேபிள், டேபிள் வேறு ஸ்டேபிள். ஆ, போஸ்டர், நிறைய போஸ்டரா? எத்தனை போஸ்டரா வாங்கினேன் ஜித்தினே? ஐயோ, ஓகே, யூ கான் பாஸ் ஆன்லைன் மல்டிப்ளே இருக்கு. ஆமாம், அது கரெக்ட் தான். வாஸ் சேரு, கம்ப்யூட்டர், வுட் டேபிள். ஓகே, இதுதான் வேணும் நம்மளுக்கு. போஸ்டர் செம்ம. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கு. ஆமாடா, தூக்கி விசிறி அடி, கஷ்டப்பட்டு காசு வாங்கி கொடுத்து வாங்கினது. ஓகே, எடுத்துக்கோ. ஆறு, கொஞ்சம் கியூ. இங்கே வைக்க முடியாதா? என்னடா சொல்றீங்க அடே? வைக்கலாமே. ஆ, வைக்கலாம். ஓகே, வச்சாச்சு. மவுஸ் வா, மவுஸ் எடுத்துன்னு போய் மவுஸ் வைப்போம். மவுஸ், 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 மவுஸ். ஆமாண்டா, தூக்கியோ, எல்லா வாட்டியும் மாற்றி மாற்றி தூக்கி போட்டுறாண்ட. என்ன? ஆ மேடம், ஐயோ, ஃபர்ஸ்ட் கஸ்டமருங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஃபோர்ட்நைட், ஹி இஸ் பிளேயிங் ஃபோர்ட்நைட். ஏன் டென்ஷன்? ஐயோ மேடம், ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? உங்களை நாக் அவுட் பண்ணிட்டானா அவன்? ஐயோ, செல்லத்துக்கு ஃபேன் இல்லையே. இதோ இருங்க, வர வர. ஐயோ, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வந்திருக்காங்க பாருங்க. வாஷ் சேரு, இது வேணா, சீலிங் ஃபேன். ஓகே, வண்ட வண்ட மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு ஆடுங்க. இருங்க இருங்க. ஐயோ, ஃபேனு எங்கே போடுறது? இங்கே 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 அப்போ. ஐயோ, மேடத்து மேலே ஏண்டா போடுற? ஓகே, ஆ, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய், என்ஜாய், கீப் ஆன் என்ஜாயிங். ஓகே, ஏன் மேடம் டென்ஷனாகவே இருக்காங்க மேடம்? என்ன மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமரே டென்ஷனாக இருக்காங்களே. டேய், ஸ்க்ரீனு, கீபோர்டு, ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஐயோ இல்லையா? ஏன் இந்த மேடம் இவ்வளோ கோபமாகுது? இருக்கட்டும், குடிச்சிக்க. ஓகே, நைஸ் மேடம், காசு கொடுத்துட்டு போனோம் சரியா? ம், ஆஹா, அன்றியா, அவளை காசு கொடுக்காம ஓடி பார். உங்களுக்கு இருக்கு கீபோர்டு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். என்னது மேடத்துக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்? ஏய், அவனை காசே கொடுக்கல ப்ரோ, நம்ம எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? திஸ் இஸ் அன் இன்டர்நெட் சென்டர், திஸ் இஸ் நாட், என்ன சொல்கிறது, என்னது, சத்திரம் கிடையாது. வந்தோடனே எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு ஃபுட்டு. ஓகே, ம், ஓகே, இதே ஓகே தான். ஃபுட், ஓகே, நைஸ். மேடம் போயிட மாட்டிங்களே? ஏன் இவ்வளோ? ஓ, கேமில் அவளை நாக் அவுட் பண்ணிக்கிட்டேன். டேய் மாமன், இந்த பிச்சைக்காரன் யாரா உள்ளே வந்தது? டேய், எட்ரா பேட்டை. இங்கே கஸ்டமர் இருக்காங்க, என்ன நீ வெளியே போ. ஐயோ, செத்துட்டானா? அடே, ஐயோ, செத்துட்டானே. ஆ, போயிட்டா, போயிட்டா. அநியாயமா ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். பரவாயில்ல, பிஸ்னஸ் தானே. எங்க இந்த மாதிரிலாம் நீங்க யாரும் இருக்காதீங்க சொல்லிட்டேன். என்ன மாதிரிலாம் பிஸ்னஸ்? ஆர்கிட் மிஷினா? டே, இது இங்க வரக்கூடாதுரா. அட பாவி, இங்க போறேன். வாட், வேர் இஸ் தி ஆர்கிட்? ஐயோ, ஆர்கிட் மிஷின் அந்த பக்கம் போயிடுச்சுங்க. அட கிளிச்சு, அநியாயமா ஒரு காசு போச்சு நம்மளுக்கு. வாஷ் சேர், ஓகே, சேரை கொண்டு வருவோம். ஓகே, ஃபுட்டு அண்ட். அடியே அடியே அடியே, காசு கொடுத்துட்டு போடி. ஆ, கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. 300 ரூபா கொடுத்துருக்கான். நைஸ் நைஸ், குட் கேர்ள், இஸ் அ குட் கேர்ள். ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்காங்க.
சிபியூ வந்துடுச்சு. சிபியூ 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 என்னோட ஃபர்ஸ்ட் சாலரி $300. நைஸ். அப்புட் ஓகே. அச்சோ பேக் சைடு இதான் ஃப்ரண்ட் சைடு. எல்லாம் ஓகேயா? ஓகே டெஸ்க்டாப் டூ ரெடி ஆயிடுச்சு. ஆ சார் வாங்க. அடடடடா இன்னைக்கு பணம் மேலே கொட்டும். ஏன்டா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிற டேய். இவன் அப்படி என்ன பண்ணுறான் பாப்போம். ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான் போல இருக்குங்க பாவம். நம்ம சென்டருக்கு வந்து கேம் ஆடுறான் நல்ல பையன். வாடா வாடா நீங்க இருக்க வரைக்கும் தானே எனக்கு லாபமே. வாங்க 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 வாங்க. உங்க பேசு காசு கொடுத்தா ஹை பண்ணா உங்க நாங்க எப்படி சொல்றது உங்க ஃபேஸுக்கு உங்க ஃபேஸ் கேமுக்கு காசு கொடுக்கறத ஹை பண்ணுதா? ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்லை போ காசு வந்துச்சு. அந்த சவுண்ட் வந்துச்சு. $300 வந்துச்சு ஃபர்ஸ்ட். இதுக்கு வந்து $300 வந்துச்சு. ஸோ என்ன தேவை? ஏசி வாங்கி போடலாமா? எனக்கு என் எங்கள் வீட்டில் தான் ஏசி வாங்க முடியல. இந்த கேம்லயாச்சும் ஏசி வாங்கி போடுவோம். பாவம் பிள்ளைங்க ரொம்ப வெந்து சவுறாங்க. வேறு ஏசி 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 ஏர் கண்டிஷனர் இதை வாங்க. ஏசி ஆந்தவேங்க ஏசி ஆந்தவே. ஐ லவ் திஸ் கேம். நம்மளுக்கு வேற பசிக்குது. ஆஹா சாப்பாடு எங்கேருந்து எடுக்கணும்? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணுமா? ஏ போஸ்டர் ஆ சார் வாங்க. அடடடடா ரெண்டாவது கஸ்டமருங்க இங்கே ஒரே நல்ல மூணு கஸ்டமர்ஸ். லெட்ஸ் கோ சார் வாங்க. இதோ உங்க உட்காருங்க. நல்லா எல்லா புது புது கேம்ஸும் இருக்கு. பக் ஆச்சுனா மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. தயவுசெய்து சிஸ்டம் உடச்சிடாதீங்க. சொல்லிட்டேன் இவன் என்ன ஆடுறான். இவன் ஏதோ கேம் ஆடுறான். ஓகே ஏசி வந்துச்சா? ஏசி இந்த மாதிரில இந்த சேல்ஸ் கன் எடுத்து ஃபேன் ஆஃப் எடுத்து விட்டுருவோம். ஃபேன் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே கீழே தான் கிடக்குமாங்க. ஆ வந்துச்சுடா ஏசி வந்துடுச்சு சார். ஏசி வந்துச்சு சார் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. அடே என்ன போர் அடிச்சிச்சா? நீ எல்லாம் ஒரு கஸ்டமர். காசு கொடுத்துருப்போம் மரியாதையா. $60 கொடுத்துருக்காங்க. ஏசி எங்க வைக்கிறது? ஆ ஓகே அவனை விளையாடி முடிச்சிட்டான். இப்போதைக்கு ஏசி இங்கே வைப்போம். தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வைக்க முடியாதா? வாட் ஏசி இங்கே வைக்க முடியாதாங்க. நருட்டோ ஹாய் ப்ரோ வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஏய் இங்கேயுமே ஏசி வைக்க முடியாதா? ஆ ஆஹா ஓகே. ஓ கிட்ட போனோமா ஏசி வைக்கிறதுக்கு? ஓகே சூப்பு. ஏர் கண்டிஷன் வச்சாச்சு. பைபிள் ஏதோ கேம் ஆடிட்டு இருக்கான். ஆடட்டும். ஆ இவங்களுக்கு ஒரு ஃபேன் ஒன்று வாங்குவோம். இப்போ எனக்கு பசிக்குமே. நான் போய் சாப்பிட்டு வரேன் சார். சாப்பாடு பாவி. ஓ இது பான் ஷாப். ஓஹோ PS2 இருக்குங்க. PS2 எல்லாமே இருக்கு. சாப்பாடு இங்கே எங்கேயோ இருந்து அவன் கிளம்பிட்டானா? மேடம் வாங்க. ஊன்னு வராங்க மேடம் கண்ணு வச்சுக்கிட்டு. இட் இஸ் நாட் கிவ் மணி. கொடுத்தான் ப்ரோ கொடுத்தான். என் ஃபேஸ் கேமும் உங்களை மறக்கிது. அந்த காசு கொடுக்கறது மறக்கிது. உட்காருங்க மேடம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு கோஸ் ஏசிலாம் போட்டுக்கோ. உட்காருங்க. மாரியோ விளாடுறாங்க. ஓ நைஸ். நம்மள மாதிரி ஆள் போடு. மாரியோ இல்லை வேற எந்த கேம். ஸ்வாட்டி கேம் கேம் மாதிரி. என்ன பர்கர் வருது? ஓனோ ஓனோ ஐ மேடம் சாரி. ஓ பர்கர் வந்துச்சுங்க. நான் ஏதோ பர்கர் ஏதோ பார்த்து. ஆ கொடுத்தாங்க அவங்களும் காசு கொடுத்தாங்க. சூப்பர். நான் போய் இப்போ எனக்கு மெயின் திங் என்னன்னா சாப்பாடு எங்க கிடைக்கும் அது எனக்கு தெரிஞ்சோம். இன்வென்ட்ரி டேப் யூ கேன் ஹை த ஹார்ட் பிரேக்கிங் டேப். ஓகே அது வேணாம் அது இருக்கட்டும். என் வீடு எங்க இருக்கு? அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்க இருக்கா? தோதா இருக்கா? நான் போய் ஏதாவது சாப்பிட்டு வரேன். ஐயோ கடையை அப்படி திறந்து விட்டும் போக முடியாது. இது ஓருக்கு இங்கே சாப்பாடு. டேய் தள்ளுறா டேய். ஈட் ஈட் அவ்வளோதான். ரெண்டு பிரெட்டு போதும். ஆஹா கஷ்டம். டேய் திருட்டு பயில வா 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 வாடா 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 திருட்டு பயில வா. எங்கே ஒரு திருட்டு பையன் வராங்க கடைக்கு. மேடம் உங்களும் இல்லை. சாரி சார் நீங்கள் போங்க நீங்கள் போங்க நீங்கள் போய் உட்காருங்க. எங்கே அவன் எங்கே அவன்
ஓட்டான் ஓட்டான் அதை ஓடுறான் பாருங்க மன அப்படியே ஓடுரு. கிச்சன் எப்போ ஓப்பன் ஆகும் ப்ரோ? ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. ஆன்லைன்ல பண்ணலாமா மேடம்? ஃபுட்பால் ஆடுறாங்க மேடம். இங்க ஒரு சார் இருந்தாரு, சார் போயிட்டாரு, காசு கொடுத்துட்டு தான் போனாரு. வாங்க சார், வாங்க வாங்க கடைக்கு, வாங்க கடைக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. இது என்ன லைட்டை ஆஃப் பண்ணுமா? ஆன் பண்ணுமா? ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம ஓகே. மேடம் காசு கொடுக்கலன்னா உங்களை அசிங்கமாக கேட்பேன், இப்போ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்க காசு. என்ன கேம் இது? இது ஒரு சிமுலேஷன் கேம் அஸ்மத். ஆக்சுவலி இப்போது நான் வந்து ஒரு நெட் சென்டர் வச்சுருக்கேன், லைக் ஐம் டீலிங் அ நெட் நெட் கைண்ட் ஆஃப் திங். தட் இஸ் சூப்பர். ஓகே, 2.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் வெரி ஃபியூ கேம்ஸ் இன் திஸ் கேஃபே. அச்சோச்சோ, வெரி ஃபியூ கேம்ஸா? அதோ வாங்குற இருங்க, எல்லாத்தையும் இறக்குறேன், வெயிட் பண்ணுங்க. கேம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆஃப் லைஃபு, ஃபீஃபா, 299. வாங்கு, வேறு வழி இல்லை, வாங்கி வாங்கி எல்லாத்தையும் வாங்கி போடு. ஓகே, வாங்கிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, செல் ஐட்டம் மெசேஜ், எனக்கு ஏதோ மெசேஜ் வந்துருக்கு. இது என்ன பண்ணோம்? டெஸ்க்டாப் ஹங்கிரி, ஸ்க்ராட்ச் வின்னு, வால் பேப்பர்ஸு, கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு, நைஸு. ஃபுல்லு இங்கே பாருங்கள், டாலர் சேருது பாருங்கள். இவன் இவ்வளோ நேரம் தமிழ் கேமிங் பாய்ஸ் ஆய் ப்ரோ, இவன் இவ்வளோ நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணதுக்கு இங்கே டாலர் சேர்க்கிட்டே இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். அவன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஓப்பா, 118 டாலர்ஸ், நைஸ். மேடம் திருப்பி வந்திருக்காங்க. மேடம் புலப்புலன்னு புலக்கிறாங்க எல்லாரையும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பிளேசஸ் எப்படி வாங்கலாம்னு பார்ப்போம். கிச்சன்லாம் அன்லாக் பண்ண முடியும். கிச்சன் எப்படி அன்லாக் பண்ணலாம்? பை கிச்சன், அதான் அதான். எங்கே 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 ஐசி டிசைன் இதுவா? இல்லை, கிச்சன் வாங்குறது எங்கே? ஸ்டோரா? கிச்சன் பை வாங்கியாச்சு. இது வாங்கியாச்சு, சூப்பர். ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்களே. அய்யோ, கடையில் கிச்சன் வந்துச்சா? ஓ நைஸு. ஓகே, கிச்சன் வந்துச்சு. இதுக்கு இப்போ எப்படி நான் உள்ளே போவேன்? உள்ளே போக முடியாதா? கிச்சனுக்கு லைட் இருக்கு. ஓகே, என்னடா டேய், என்ன நடக்குது? லைட் ஓப்பன், லைட் க்ளோஸ், லைட் ஓப்பன், லைட் ஓப்பன், லைட் இருக்கு. ஓகே, கிச்சனு சொல்கிற மாதிரி இப்போதே கிச்சன் வாங்கியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இன்னொரு சிஸ்டம் ஒன்று வாங்கி போன, வேறு வழி இல்லைங்க. ஏசி. ஓ, இந்த இடமும் கிடச்சிருச்சா? நைஸ். டோருக்கு ஆர்கேட் மிஷினு. உன்னை எங்கெல்லாம் தேடணும்? இங்கே வா, நீ இங்கே, நீ இங்கே கடை. ஐயோ, ஓகே, ஓகே, நைஸ். ஓ நோ, யாரோ வராங்க. கஸ்டமர்ஸ் கமிங். டே டே டே, இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்? டே யூ பேட் பாய், என்ன கருமத்துடா பார்த்துட்டு இருக்க? பரவாயில்ல, பார்த்துட்டு போட்டான், அப்பதான் நம்மளுக்கு காசு கொடுப்பான். ஏர்போர்ட், நைஸ். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். ஏய், உன்னை உன்னைய எங்க கண்ட கருமத்தையும் பார்க்குறாங்க ஆன்லைனில். கருமன்னு சொல்ல முடியாது. ஓகே, பொம்பளை கஸ்டமர் இருந்தால் நல்லாயிருக்கும். பொம்பளை கஸ்டமர் தான் வந்துட்டு வந்துட்டு போனாங்களே, நீ பவனிக்கலையா? ஒர்க்கர்ஸு. ஓகே, ஐயோ, உனக்கு 799 டாலர்ஸ் நான் கொடுக்கணுமே. எஃபு வேணாம், நம்ம இன்னொரு பிசி ஒன்று வாங்கலாம், இன்னொரு பிசி ஒன்று வாங்கலாம். அந்த ரூமுக்கு ஒரு ஏசி ஒன்று போடலாம். கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாவம்? கேன் யூ சென்ட் மீ அ கோக்? ஓ ஓகே ஓகே, இவனுங்க வந்து கேட்குறாங்க. நோ ஃபீஸ் பேடா? டேய் டே டே, வந்துட்டா வந்துட்டா. அடா ப திருட்டு பயலே, இந்த வரணும். எங்க மேடம், நீங்கள் உள்ளே போங்க, ஒருத்தனை அடிச்சுட்டு வரணும். அடா பாவி,
எங்க ஓடிட்டாங்க அவன். இருக்கட்டும், இன்னொரு வாட்டி வரட்டும், வச்சு செய்வான். இங்க தான் இருக்கான். ஏய் ஏஞ்சிரா. இப்ப யாரும் நோ ஃபீஸ் போயிருந்தாங்களே, யார் அது? கதவு சாத்தி வைப்போம். இப்ப எப்படி போவீங்கன்னு பாப்போம். இன்னைக்கு நீ காசு கொடுக்கல, நீ செத்தடா. அப்புறம் மேடம் எப்படி இருக்கீங்க? குமார் தான். பரவாயில்லங்க, காசு கொடுத்துட்டான். உன் காசு கொடுத்துட்டான். செஃப் முக்கியம் பிகிலு. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா எனக்கு இப்பதான் புரியுது, ஒவ்வொரு டெஸ்க்டாப்ல இருந்துமே பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து சாப்பாடு கேட்டிருக்காங்க. அந்த சாப்பாடுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், அது நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரி, வேற வழி இல்லை. இவன் அவன் கூப்பிடுவோம். வந்துட்டானா எங்க அவன்? இப்ப நம்ம இந்த செஃப் இங்க வந்திருக்கணும். வந்துட்டாங்க செஃப். அடரா செஃப், இப்ப இவங்க எப்படி கேட்பேன் நான்? அவுட் ஆஸ்க். ஓகே, இன்னும் எந்த ஆர்டரும் வரல. ஆர்டர் வந்ததுன்னா நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஏசி ஓகே. இங்கே ஒரு ஃபேன் ஒன்று போடணும், இல்லை ஏசி ஒன்று போடணும். ஏன்னா பெரிய ரூம்னால கண்டிப்பாக இங்கே ஏசி இருக்கணும். ஹவுஸ்ஃபுல் கேமர் ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. அது ப்ரோ, ஒரு ஒரு மிளகா பஜ்ஜி சொல்லுங்க. யோ, இந்த பிகே பையன் ஒரு மிளகா பஜ்ஜி கேட்குறாயா? பண்ணுவியா? யோ, உன்னை மதிக்கவே மாட்டேறாயா அவன்? பிகே லவ் யூ ப்ரோ. வெல்கம் ஜஸ்ட். சரி, யாரா கடைக்குள்ளே வாங்குறீங்களே, வரவே மாட்டீங்களே. நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம மைண்ட் வேறு அங்கே போதே, அங்கே போகக்கூடாது. முதல்ல க்ளீன் பண்ணுவோம். இருங்க, கதவு சாத்துங்க. ஓகே, கடைசியில் என்னையும் க்ளீன் பண்ண வச்சிட்டிங்களா? எல்லா கருமத்தையும் சாப்பிட்டு இங்கே போட்டிருக்கானுங்க. ஏன்னா இது ஒரு ரெண்டல் இடம். இந்த மாதிரி ஒரு கடை வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஹார்ட். ஓகே, க்ளீன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போக முடியாது. ஆஹா, நம்மளுக்கு மெயின் ஃப்ளோர்லாம் வேறு இருக்கே. ஓகே, இங்கே நிறைய விஷயத்த நம்ம போடணும். கண்டிப்பாக இங்கே ஏசி ஒன்று போடணும். ஆர்கேட் மிஷின் இருக்கு, தூக்கி போட்டாச்சு. அஸ்மத் அக்கா இங்கே பிரியாணி. டேய், ஏண்டா விருப்பத்துற டேய், கூடிய சீக்கிரம் லாக்டவுன் முடிட்டோம். அப்புறம் பாரு, அவனை ஃபுல் ஸ்டோரி தான் பார்த்து சாவுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்க. மை ஸ்டோர். ஓகே, there are people watching 18 plus videos in your internet cafe. ஐயோ, அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? இட் மைட் பி பெட்டர் இஃப் யூ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஓகே, ஐ டு நாட் சஜ். ஐயோ, வெளியே யாரோ ஒரு சார் நிற்கிறாரு, யாரும் பார்ப்போம். அதோ மூட திறந்த மறந்துட்டேங்க. ஐயோ, ஓப்பன் ஓப்பனுங்க, ஓப்பனுங்க. சாரி சார். டேய், திருட்டு பயல உன்னை உன்னை என்னடா பண்ணுறது? போலீஸ்கார், போலீஸ்கார். இந்த பையன் ரொம்ப வஸ்ட்டு போலீஸ்கார். வாங்க வாங்க போலீஸ் வாங்க. ஒருவேளை போலீஸ்காரன் வந்து பிடிச்சி வாங்க நம்மள. ஓகே, ஏசி வாங்குவோம். யூ நீட் டு பை ஏசி. ஏசி இன்னொரு சிஸ்டம் ஒன்று வாங்கணும். ஓகே சாய் ப்ரோ, வாங்க. வெல்கம் டு த ஸ்ட்ரீம். லைட்ஸ், லைட்டு வாடா, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். அவனுக்கு பார்த்தா ஐ ஹேட் அ குட் டைம். ஓகே, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். இது எல்லாமே ஹேக் பண்ணிடுவோம், வாங்கலாம். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். 2.18 ஸ்டார்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. That's a good thing. Okay, again, I mean, Zamazor, or AC one vaangu. AC vaangi achi. Arcade machine, idu 2 years warranty irukku, adu onnu vaangi irukken. Cyber bar, ayyo, vaangi tholachitane. Va, na vela kaas illa. Jee, ipo system vaanga kaas illaye, enna pandrathu? Paapom, try pannom. Romba cheapana system onnu vaangu. இது ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது ஃபேனு. ஃபேன் தான், ஏசி வாங்கிட்டோம். சேர் வாங்கணும். இருக்கவே இருக்கு நம்ம சேரு. ஓகே, சேர் வாங்கியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆச்சு. வெளியே ஐயோ, 700 தான் இருக்கே. மவுஸ் 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 நம்ம மவுஸ் வாங்கியாச்சு. மெயினான திங்க மானிட்டர் வாங்கணுமேயா? 500 எங்கேயா மானிட்டர் கிடைக்கும்?
499 ரூபாவா? அதுக்கு நான் வாங்காமலே இருப்பேன். இவனுக்கு எவனாவது காசு கொடுக்கட்டும், அதில் பார்த்துக்க. சேல்ஸில் தான் இதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். ஆ சஞ்சித், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஓகே, என்ன இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, என்ன விஷயம்? நான் போய் வெளியே இருக்குது எல்லாத்துக்கும். டேய், இப்போ கடைக்குள்ளே வருவியா மாட்டியா? அப்போதுலேருந்து கடையை முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க, உள்ளே வர மாட்டேற. உனக்கு இருக்குடியே ரெண்டாவது ஏசி. ஓகே, ஐயோ தூக்கி போடாத, கஷ்டப்பட்டு வாங்கினது. ஓகே, ஆ இது இங்கே வைக்க வேணாம், ஏசி இங்கே வைப்போம், ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே, தூப்பு, ஏசி வைத்தாச்சு. செக் கேம் டைம், செக் கேம் டைமா? அது எங்கே ப்ரோ செக் பண்ணுறது? எனக்கு தெரியல ப்ரோ, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் திஸ் கேம். வாஸ் சேர், ஓகே சேர் இருக்கு. டேபிள் ஒன்று வாங்கணுமே, வேறு ஸ்டேபிள், மவுஸு, சிபியூவா? ஓகே, அடுத்தது இவன் மானிட்டர் வாங்கணும். மெயின் திங் மானிட்டர் வாங்கணும், கீபோர்டு வாங்கணும். அதுக்கு இவனுங்க வரணுமே, கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் தான் என்னால் வாங்க முடியும். மவுஸ் இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு எப்போ வருவானுங்கன்னு தெரியல. செஃப் வேற, நான் தண்டத்துக்கு இவனுக்கு ரெண்ட் வேற கொடுத்துட்ருக்கேன். டேய், உன்னை எதுக்கு தான் கூட்டு கூட வச்சுருக்கணும்? என்ன ஏதோ வச்சுருக்கான் பையன். ஆர்டரா? ஓகே, ஆர்டர் இங்கே தான் பிளேஸ் பண்ணணுமா? ஓ நைஸ் நைஸ் நைஸ். அதுக்கு இவங்க யாராக வரணுமே, அதுக்கு கால் பண்ணி அவனையா கலாய்ப்போமா? ஓ டெம்பரேச்சர் மீட்டர், வார்ம் கோல்ட் ஆக்குமா? இங்கே 24 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இங்கே 23 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே நைஸ். என்ன ப்ரோ, லாக்டவுனில் போய் கடையை திறக்க வச்சிருக்கேன். ஐயோ வீக்கே. சிமுலேஷன் கேம் நிறைய பேர் கேட்டாங்க, பசங்க நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ப்ரோ டிஜி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரி கைஸ், எங்கள் ரூமில் வந்து கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அதனால தான். ஓகே, 500 ரூபா வச்சு நான் என்னடா பண்ணுவேன், கேமும் இருக்கிற கேம் எல்லாம் வாங்கி பண்ணியாச்சு. கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பாவோமா? பிட்காயின் வந்து 4000 ரூபா. அடா பாவி, டாஜ் காயின் எல்லாத்தையுமே வரான் வரான் வரான், ஒரு திருட்டு பையன் உள்ளே வரான். உள்ளே வரட்டவனை அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள், உள்ளே வரமாட்டானே. இது எல்லாமே எல்லாத்தையுமே கலாச்சிருக்காங்க இவங்க. இப்போ நடைமுறையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க கலாச்சிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி, அதுக்கப்புறம் அமேசானை கலாச்சிருக்கானுங்க, ஒன்றுத்தையும் விட்டுறதில்ல. பை டாஜ், டாஜ் எங்கே இருக்குது? டாஜ் காயினா? ஓகே ஓகே ஓகே. டோன்ட் கிளிக் இன் டூ அன்வான்ட் லிங்க்ஸ், நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். அன்வான்ட் லிங்க்ஸில் வந்து நீங்கள் இதுவும் கிளிக் பண்ணாதீங்க. 4 மணி ஆகிடுச்சு. ஓ நைட் ஆச்சுன்னா யாரும் வரமாட்டாங்களோ? ஸ்டோரு, எஃப்ஏ, வெப்சைட்டு, ப்ரைஸ் லிஸ்ட்டு, ஸ்கின் கேஸு, இது தெரியும் இல்லை, நம்ம சிஎஸ்கோவுக்கு வாங்குவோமே ஸ்கின் கேஸ் அது. ஓகே சரி, நம்ம இப்போ இங்கேருந்து கடையை சாத்திட்டு கிளம்புவோமா? டேய் நீ இங்கே கடை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு தான் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். ஓகே, இவன் கடைசி வரைக்கும் உள்ளே வரமாட்டான். ஓகே நம்ம சாத்தியாச்சு, நம்ம போ. ஏய் மேடம் எப்படி இருக்கீங்க? இப்பா எங்கே என்னோட இது, பெட்ரூம், பெட்ரூமுக்கு போ, போயிட்டு தூங்கு. ஒரு இன்னைக்கு ஒரே களைப்பாக ஆகிடுச்சு. அப்படி இன்னொரு சிம்பிள் காமிக்குது, பேங்க் சிம்பிளா? ஓகே, 233, திஸ் இஸ் மை கேபின். கேபின் இல்லை, டிவிலாம் இருக்கு, டிவி ஆன் பண்ண முடியுமா? இல்லை முடியாது. இங்கே எனக்கு ஒரு லேப்டாப் இருக்கு. ஓகே நைஸ் இருக்கு. அநேகமாக நான் தூங்கினதுக்கப்புறம் திருப்பியும் ஏஞ்சி போன்னு நினைக்கிறேன். ஐ கான் ஸ்லீப் ஆஃப்டர், அச்சுயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஐ கேன் ஸ்லீப் ஆஃப்டர். ஓகே, இன்கேம் டைம் எங்கே பார்க்கறது? இங்கே யாருக்கா தெரியுமா இன்கேம் டைம்? இப்போ இன்னும் நம்ம வேலை செய்யணுங்க, நம்ம வந்து போய் படக்கூடாது. ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜ்,
ஆஹா ரெண்டு பிரெட்டு. ஆமாம் நான் வாங்கின பிரெட்டு தான் இது. சூப்பு அடிச்சு போகல, சூப்பு அடிச்சாச்சு. வெளியும் போகிறோம் நம்ம, வெளியே போகலாம். ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஓகே, மேலே போக முடியுமா? மேலேருந்து மொட்டை மாட்டிலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுவோமா? ஆஹா போக முடியுங்க. முட்டுச்சந்து திறக்க முடியாது. சரி கீழே போகலாம். ஆல்ட் எஃப்4 இன்கேம் டைம். சரிடா நம்பிட்டேன். டேய் ஆல்ட் எஃப்4, டேய் அந்த அளவுக்கு மூளை இல்லாதானா நானு? சரி நம்ம கடைக்கு போயிட்டு கடையை திருப்பி திறப்போம், எவனா வருவாங்க. இப்போ எவனா கடைக்கு வரல இருக்கு இவங்களுக்கு. ப்ரூஸ் ஹாய் ப்ரோ. ஜிலான் மஸ்க், இலான் மஸ்க் மாதிரி ஜிலான் மஸ்கா? டேக் ரேடியோ ஃபார் டைம். ஓ ஓகே 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 ஓகே. 6 மணி தாங்க ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு என்னடா தூக்கம்? ஆனால் கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்களே, வாட் கேன் ஐ டூ? எல்லாரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? ஆல் டைம் ஃபோர் இன் கேம் டைம். இந்த சுதர்சன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா? சொல்லுங்க சுதர்சன் என்ன பண்ணலாம். ஆல் டைம் ஃபோர் அழுத்துங்க, டைம் வரும். அடே ஆல் டைம் ஃபோர் கொடுத்தா கேம் க்ளோஸ் ஆயிருந்தா? ஓகே நம்ம கன்சோல் ஏதாவது வாங்க முடியுதா பார்ப்போம். இந்த கன்சோல் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். $600ஆ? வாட், $800? நம்ம என் நம்ம மைண்ட் வேற இங்க போதே. ஐயோ அந்த கிளப்புக்கு வேற போதுங்க அப்பப்போ. டேய் எவனா வாங்கடா வந்தி. ஓ ஓ வாட் எ பியூட்டி. எனக்கு ரெட் கலர் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ரூபி மாதிரி இருக்கா அப்பா. சிமுலேஷன் கேம் தான் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்கடா. டேய் என்ன இத்தனை மண்டை தெரியுதுங்க? இவனை ஒரு நாள் நான் பொழக்க போறேன் பாறேன். ஒன் ஷாப்பு கம்ப்யூட்டர் ஷாப்பா? இதுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. அட்டர் ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் பிரதர் பரடர், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹவ் யூ ப்ரோ? ஆக மொத்தம் என் கடைக்கு யாரும் வர மாட்டீங்க. ஆ இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். எல்லாம் வச்சிருக்கேன், ஆனால் ஏன் கடைக்கு இப்போ வரமாட்டுறாங்கன்னு தெரியல. கேம்ஸு வாங்கி போட்டாச்சு. இமேஜ் ஹாய் ப்ரோ. நோ டி விஜய், நாட் விஜய், சாரி நாட் விஜய். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஐயோ $500 வச்சு நான் என்னத்தடா வாங்குவேன் டேய்? கேம்ஸு, செல் ஐட்டம்ஸு, டியூட்டோரியல்ஸு. ஓகே டியூட்டோரியல்ஸ் போகிறோம். பிட்காயின் மைனர் தோ, பிட்காயின் மைனர் இருக்குது. கிச்சன் கிச்சன் சம் கஸ்டமர்ஸ் மே ஆர்டர். ஓகே அதான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. பாடி கார்டு, தெஃப்லஸ்ஸு, பிட்காயின் மைனர். இஃப் யூ வாண்ட் டு மேக் மணி பை மைனிங், யூ ஷுட் இன்ஸ்டால் மைனிங் எக்யூப்மெண்ட் இன் யூர் ஷாப். You can get these devices by the mysterious man. Hey. அவன் எங்க தேடுறது? மிஸ்டீரியஸ் மேன் எவனா இருக்கானா? டிவைசஸ் ஃப்ரம் த மிஸ்டீரியஸ் மேன்ஸ் இன் டவுன். பிட்காயின் கலெக்ட்ஸ் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆடட் டு யூ பிட்காயின் பேலன்ஸ், யூ கேன் கேர்ஃபுல்லி. ஓகே ஓகே ஓகே. அவனை கண்டுபிடிப்போமா அந்த மிஸ்டீரியஸ் மேனு? அவன்கிட்ட தான் இப்போ வந்து நம்ம பிட்காயின்கான பார்ட்ஸ் வாங்க, மைனிங் பார்ட்ஸ் வாங்க முடியுமா? அவனை கண்டுபிடிப்போம். கையில் காசு கம்மியாக தான் இருக்குது, $500 தான் இருக்குது. போலீஸ்கார், ஐயோ போலீஸ்கார் வேறு வராரு. இவனுக்கு என்னதான் வேணும்? இங்கேயும் முட்டிக்கிட்டு இருக்கான் இவன். கிடையாது மிஸ்டீரியஸ் மேன். இதில் யார் மிஸ்டீரியஸ் மேன் நான் கண்டுபிடிப்பேன். இவர் சாப்பாடு கொடுக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர், சாப்பாடு கொடுப்பான் நம்மளுக்கு. போலீஸ்கார் எப்படி இருக்கீங்க? கண்டுபிடிப்பான் அந்த மிஸ்டீரியஸ் மேன் யாருன்னு கண்டுபிடிப்பான். அவனை எங்கேன்னு போய் தேடுறது? இவனா? இவன் கிடையாது. இவனா? இவனும் கிடையாது. திருட்டு பையன், திருட்டு பையன் போகிறான் பாருங்க. திருட்டு பையனும் ஹோம்லெஸ்ஸும் போகிறாங்க. ஒருவேளை இதுக்குள்ளே போனோமோ? இல்லை. ஹாய் ப்ரோ. கஃபே டைமிங்ஸ் மார்னிங் 9 to 9 PM. ஓ அப்படியா? ஏண்டா இவ்வளோ தூரம் அலையிறீங்களேடா? என் கடைக்கு வந்து ஒரு கேமோ இல்லை ஏதோ ஒரு படமோ பார்த்துட்டு போகலாம்ல.
வரமாட்டானுங்க. அட்வர்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப தெரிதுடா எல்லாம் எங்க போறீங்கன்னு. டேய் எல்லாம் இங்க தான் போயிட்டு இருக்கீங்களா? ஓ நோ, தப்பான ஏரியா. ஓ நோ 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 நோ, இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். சும்மா உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சேன், நான் வந்தோடனே போயிட்டேன். ஷாப் இஸ் ஓப்பனிங். ஆ உள்ள, ஆஹா ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஆடுங்க ஆடுங்க, கேம் ஆடுங்க. ஒரு வழியாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா இவங்க கிட்ட இருந்து ஏதாவது காசு இருந்தால் நம்ம வாங்க முடியும். ஓகே ஓகே, அவன் கேட்குறான். ஓகே பட்டு இது எப்படி, நான் போய் கொக்கோ கோலா கேட்குறானே, கொக்கோ கோலா கேட்குறானே. ஐயோ எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஐயோ எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலையே. சிபியூ ஸ்க்ரீனு டேக் ஐட்டம் கொடுத்தா இது கையோட வந்துடும். எப்படி கோக் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலையே ப்ரோ. டொக்கி டொக்கி கேஃபே போடுங்க. டொக்கி டொக்கி ஆர்டர் இன் பிசி. ஓ பிசியில் வாங்கணுமா? கோக் மிஷின் இருக்கா என்ன, அந்த மாதிரி வெண்டிங் மிஷின், கோக் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது? நான் பார்க்குறேன். வால்பேப்பர், டிசி, ஹெட்செட்ஸ், ஃபேன் இல்லையே. என்னோட வச்சுருந்தேன் மை ஸ்டோரு. இது என்னோட ஸ்டோரை பற்றினது கமெண்ட்ஸு. 218 நிற்கிது ஐயா. வாங்க சார் வாங்க வாங்க, உள்ளே போய் உட்காருங்க. கிச்சன். ஓ ஐயோ இப்படி வாங்கணுமா, இதை தெரியாமல் போச்சே. சரி ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சுல, அப்போ வாங்கிடும். ஓகே வி காட் $800. பரவாயில்ல, அவன் வந்தோடனே நிறைய கொடுத்துட்டான் சார். இப்போ உங்களுக்கு அது வந்துட்டேன் சார், வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஐயோ செல்லத்துக்கு தாக்கம் எடுக்குது போல இருக்கு. இந்த வர 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 வர. வெரி சட், வெரி சட், வெரி சட். கிச்சன் 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 கிச்சன். வி ஆர் பைங் திஸ், தட்ஸ் ஆல் அண்ட் குவிட்டிங். வெளியா வெளியா, கிச்சனில் ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். எங்கடா ஆர்டரு? டேய் அவன் இன்னும் கேட்குறான்டா. டேய் கிச்சனில் வாங்கிட்டோமே. டேய் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன்டா. ஆடா பைத்தியக்காரா அவனே போயிட்டான். விடுங்க, கிச்சன் ஷாப் இங்கே வாங்கினேன் பட் ஏன் அங்கே வரல எனக்கு தெரியலையே. பைபிள் போகமா போகிறாங்க. $200 கொடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா நிறைய பேர் வராங்களே. கமன் கைஸ், 20 பேர் கிவ் ஆர்டர். ஆர்டர் கொடுத்தேன் ப்ரோ, பிலோ கிச்சன் ஐக்கான். இல்லை இல்லை ஆர்டர் கொடுத்துட்டேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவன், ஐ மீன் கொக்கோ கோலாவே கொடுக்கல. நான் என்னோட செக் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் எதாவது கேட்பான் அப்போ. ஓ இவன் ஆர்கேட் கேம் ஆடுறாங்க. அப்பா இது யார் இப்படி சிரிக்கிறது? ஓ இவன் தானா? ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? டேய் வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, போறாம்ப. இவனெல்லாம் பேட்டாலே அடிக்கிறாங்க. அடிக்கலாமா? ஐயோ வேணாங்க, கஸ்டமர் அடிக்கிறதுங்க. கஸ்டமர்லாம் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. ப்ரோ ஆர்டர் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஆர்டர் ஆப்பில் தான் ஆர்டர் பண்ண முடியுமா? வெளியே வந்திருக்குமோ? இல்லையா? ஏய் ஹோம்லெஸ்ஸு அப்படியே ஓடு. ஓகே அவனுக்கு எதாவது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பர்கர் தேவைப்படுது. ஓகே பர்கர் தேவைப்படுதா? இங்கே பாருங்க, பர்கர் கிட்ட வரேன், ஐ மீன் கிச்சன் கிட்ட வரேன். பர்கர் வெர்ஸ் பர்கர் பர்கர் பர்கர். சாக்லேட், மீட்டு, பன்னு. எப்படி இதெல்லாம் வாங்குறது எனக்கு இது மட்டும் தான் தெரியல. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். 1500 சூப்பர். இவங்கிட்ட ஆர்டரும் பிளேஸ் பண்ண முடியல. இவனை எதுக்கு நான் வேலைக்கு வச்சுருக்கணும் எனக்கு தெரியலை. கஸ்டமரு அடிச்சு சார், இந்த ஃபைன் ப்ரோ. கஸ்டமர் அடிச்சு, ஐயோ ஃபைனா? ஹலோ பிலோ கிச்சன் தெர் இஸ் அன் ஆர்டர் ஐக்கான், கிளிக் தி ஆர்டர். ஓ அப்படியா? பிலோ கிச்சன் பர்கர் வர கேட்டிருந்தானே. பை பை ஓகே, இங்கே ஆர்டர் ஐக்கானே இல்லையே. பை மட்டும் தான் கொடுத்தேன். பிலோ கிச்சன் ஆர்டர். ஓ இதை பண்ணணுமா? சோ
சாரி மை பேட். நான் ஃபர்ஸ்ட் ஜிதின் ப்ரோ, உங்களை சைபர் கேஃபேல என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்? எல்லா கேம்ஸுமே இருக்கு. ஐயோ வரண்டா வரண்டா. ஆஹா பர்கர் கேட்டானே. ஆ பர்கர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பு சார், வண்டர் சார், வண்டர் சார் தாங்க சார் கேட்ட பர்கர். சூப்பர்ரா பர்கர். ஓகே இதுக்கப்புறம் பாருங்க, அடிச்சு பிரிக்கிறேன். சாருக்கு என்ன தேவைப்படுது? சாக்லேட். யா கெட் யூ சாக்லேட். வெயிட் 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 வெயிட், இன்னொரு கஸ்டமருக்கு சாக்லேட் தேவைப்படுதான். கொடுத்துட்டா போச்சு சாக்லேட். ஓ நம்ம கிட்ட சாக்லேட் இல்லை. ஓ ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் வாங்கணும். ஓகே நைஸ். வி ஹாவ் டு பை தி சாக்லேட் அண்ட் வி ஹாவ் டு பிளேஸ் தி ஆர்டர். ஓகே ஆர்டர் பண்ணியாச்சு. ரெண்டா ரெண்டாவில் சூப்பர். ஆஹா பணம் கொட்டுது நம்மளுக்கு. ஓகே சார் நீங்க கேட்ட சாக்லேட் தாங்க. சூப்பரு. இவனுக்கு என்ன வேணும்? இந்த ஆர்கேட் கேம்ஸ் ஆடுறவங்களுக்கு யாருக்குமே எதுவும் தேவையில்லை போல இருக்கு. எதுவுமே பணம் பண்றாங்க. உதயா முகேஷ் ப்ரோ, ஸ்விட்சு எங்க வாங்கினீங்க? நான் ஸ்விட்சு வாங்கல ப்ரோ, இட்ஸ் அன் எமுலேட்டர். நான் யூஸ் பண்றது எமுலேட்டர் ப்ரோ. கூகுளில் அதை பற்றி சொல்லக்கூடாது, ஏன்னா அதை சொன்னால் அது வந்து காப்பிரைட். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதனால தான் நான் வீடியோ போடலை. நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. எப்படி வந்து எமுலேஷன், ஐ மீன் ஸ்விட்ச் கேம்ஸ் எப்படி ஆடணும்னு போடுங்க. இது என்ன, இங்கே ஏதோ பேக்கேஜ் இருக்குது, எடுக்க முடியாதா? 2000 ரூபா எப்படியோ 2000 ரூபா கலெக்ட் ஆகிடுச்சு. வாங்க சார் வாங்க வாங்க, மூட் அவுட்டில் இருக்கீங்களா? வாங்க வந்து கேம் ஆடுங்க. உங்கள் மூடெல்லாம் அப்படியே வேறு மாதிரி ஆக்கிடுங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு டேபிள் வாங்கணும், ஒரு மானிட்டர் வாங்கணும், அவ்வளோதான். டேபிள் அண்ட் மானிட்டர் வாங்கிட்டா இன்னொன்று கிடச்சிடும். இஸ் திஸ் அ ஸ்விட்ச் கேம்? நோ நோ, திஸ் நாட் அ ஸ்விட்ச் கேம். ஓப்பா காசு கொட்டிக்கிட்டே இருக்கே. ஏய் ஹோம்லெஸ்ஸு, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு தனியாக நீ வீட்டுக்கு அப்புறமேட்டு வா, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ தண்ணியே குடிக்கல. ம் வாங்க வாங்கண்ணா. ஆஹா ரொம்ப ஜென்டிலாக ஒரு லேடி போகிறாங்க. டேய் காசு கொடுக்காமல் போனால் கொன்றுவோம் ஒன்று. காசு ஐயோ வேணாம், அவனை அடித்தா அப்புறம் ஃபைன் வரும். ஆ வந்தோடனே ஒரு சிரிப்பா. ஐயோ இந்த ரூமில் ஒன்றுமே இல்லைங்க, ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே வாங்குவோம். இது அந்த மேடத்துக்கு எதாவது வேணும்னு நினைக்கிறேன். எதாவது கேட்கும், பசிக்குதுன்னு சொல்லும் இல்லையா மேடம்? உங்களுக்கு பசிக்கலையா? ஓகே வரலாங்க. ரொம்ப சின்சியராக ஃபுட்பால் விளையாட்டுருக்காங்க. ஜித்தின் ப்ரோ கிட்ட தான் இங்கிலீஷு கற்றுக்கணும் ஃப்ளூயன்சி ப்ரோ. அப்படி வேணாம் ப்ரோ, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் லாங்குவேஜ் ப்ரோ. அது நீங்கள் எப்படி வேணால் கற்றுக்கலாம். இதுலேயே ஆக்சென்ட் தான் ப்ரோ முக்கியம். நான் பேசுகிறது நியூட்ரல் ஆக்சென்ட். அதாவது லைக் ஹாய் எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ டூயிங், இதெல்லாம் லைக் எப்படி சொல்கிறது, நேச்சுரல் நியூட்ரல் ஆக்சென்ட். நம்ம இந்தியன்ஸ்க்கு நியூட்ரல் ஆக்சென்ட் வந்து நிறைய பேர் நியூட்ரல் ஆக்சென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஹே எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னாங்க. ஸோ நிறைய இருக்குது, ஆக்சென்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய பெரிய எம்என்சிலெலாம் ஒர்க் பண்ணோன்னா ஆக்சென்ட் தான் பார்ப்பாங்க. உங்கள் ஆக்சென்ட் நல்லா இருக்கா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்களான்னு பார்ப்பாங்க. நல்லா பேசுகிறீங்கன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். டே டே உட்கார்றா. அவனுக்கு சாக்லேட் வேணுமாடா. அட டட டட டடா, கஸ்டமர் மேலே கஸ்டமர் வராங்களே. ஆடோ சாக்லேட். ஓகே டேக் த பேஸ்பால் பேட் ப்ரோ. நோ 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 நோ, பேஸ்பால் பேட் போயிடக்கூடாது. அதை வந்து திருடனோ இல்லை ஹோம்லெஸ் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும். யாரோ சாக்லேட் இருந்தாங்க சார் உங்கள் சாக்லேட். என்னது? ஓகே இவங்களுக்கு ஒன்றும் வேணான்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கேட் கேம்ஸ் விளாட்றவனுங்க வரானுங்க, பார்க்குறானுங்க, போகிறானுங்க. எனக்கு அது கூட வரல ப்ரோ. இங்கிலீஷ்லாம் ஈஸி ப்ரோ, நீங்கள் ஜஸ்ட்டு நிறைய கேம்ஸ் விளாடுங்க, நிறைய படம் பாருங்கள். இங்கிலீஷ் படம்லாம் பாருங்கள். இங்கிலீஷ் படத்தை பாருங்கள். நான் அழுத்தி சொல்கிறேன்னா இங்கிலீஷ் படம்னா லைக் ஹாலிவுட் மூவிஸ், மற்ற மூவிஸ்லாம் பார்க்கக்கூடாது சரியா? அது கூட நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, நல்லா இங்கிலீஷில் நிறைய பேசுகிற மாதிரி இருந்தால், வசனம் நிறைய இருந்தால் பாருங்கள். ஓகேவா? நான் தப்பு சொல்ல மாட்டேன், உண்மையிலே சொல்கிறேன். நான் நிறைய கேம்ஸு மூவிஸு அப்புறம் நான் படித்ததெல்லாம் இந்த கான்வென்ட் ஸ்கூல்னால அங்கே நிறைய பேர் இங்கிலீஷில் தான் பேசுவானுங்க.
நம்ம போய் எனக்கு ஃபஸ்ட்டு கூச்சமாக இருக்கும், ஐயோ எப்படி இவனுக்கிட்ட பேசுது, எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்களேன்னு சொல்லி. அப்புறம் அவன் கூட பேசி பேசி பழகிடுச்சு. அப்புறம் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே எம்என்சியா மல்டிநேஷ்னல் கம்பெனினால அவங்க எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசணும், தமிழ் பேசினா ஓவரா பண்ணுவானுங்க. வேற வழி இல்லைங்க. ஆ ஆஹா அக்கா, அக்கா இல்லை, ஏ பியூட்டி, ஏய் இவனை கை இப்படியே வச்சுட்டு இருக்கா, இவனுக்கு எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். இந்த லேடி போயிடுச்சு. ஆர்கிட் கேம்ஸ் வச்சுருக்கவங்க டோக்கன் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இங்கிலீஷ் எல்லாம் 93 மார்க்ஸ். மார்க் எடுக்கிற விஷயம் இல்லை ப்ரோ, நல்லா பேசணும் அதுதான் விஷயம். அதுக்கு நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும். ஓகே, எவனுக்கும் ஆர்டர் வந்திருக்கு, நம்ம அதை போய் பார்ப்போம். சார் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட ஒன்று வேணாமா? உங்களுக்கு என்ன வேகுதா? இருங்க, அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, 23 டிகிரி செல்சியஸ். ஓகே, இங்கே இங்கே வார்மாக தான் இருக்கு, இங்கே எல்லாமே வார்மாக தான் இருக்கு. ஓகே தான், இங்கே ஒரு ஏசி போட்டிருக்கோம், இங்கேயும் அப்படி தான் இருக்கு லைட்டு. ரெண்டு லைட் ஆன் பண்ணியாச்சு. இருங்க, ஃபீட்பேக் பார்ப்போம், இவனுக்கு என்னதான் ஃபீட்பேக் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கும் என்னமோ உண்மைதான், அதுவும் என்னமோ உண்மைதான். என்ன ஏதோ மை ஸ்டோர் 2.53. அடி போடு, டிஸ்சாட்டிஸ்ஃபை. டுக்கி டுக்கி கேஃபே, டுக்கி டுக்கி கேஃபே பெட்டர் தானா? ஏன் புரியல? இன்டர்நெட் கேஃபே பட் நோ கேம்ஸ் டு பிளே லுலு. அச்சோ, கேம்ஸ் இல்லையா? அடி பாவத்தை, அவ்வளோ கேம்ஸ் வாங்கி போட்டனே. அபவுட் எவ்ரி கேம் வாங்குவோம். ஐயோ காசெல்லாம் போதே, வாங்குவோம் வேறு வழியில். எல்லா கேமும் இருக்கிற எல்லா கேமும் வாங்கி வச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த 22 கேஃபே எங்கே இருக்குது, அது யாருக்கா தெரியுமா? 8 லைக்ஸ் ஓவர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யர் லவ் பிரதர்ஸ், தேங்க்யூ. இவனுக்கு என்ன வேணாம்? எப்பா ஏதோ உனக்கு ஏதோ கோபமாக இருக்கான்ப்பா. 22 கேஃபே, அது எங்கே இருக்குது? வேறு த 22 கேஃபே. என்ன சாப்பாடு வேணுமா? நைட்டு வா. இந்த இந்த திருட்டு பையன் உள்ள மட்டும் போட்டுமே, செத்தான் உள்ள போட்ட. கிளப்புக்கு போகலாம், கிளப்புக்கு போயிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி. நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன் இங்க. $64. ஓகே, ஸோ இது இட்ஸ் அன் அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜஸ் ஆட்ஸ்லாம் வரும், இதெல்லாம் தயவுசெய்து கிளிக் பண்ணிடுறாங்க, கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிளிக் பண்ணிங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஐபேடு எவனாவது லூஸ் ஆங்க, ஃப்ரீயாக ஐபேட் எவனா கொடுப்பானா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் நினச்சிட்ருங்க. கமிங் மேடம், கமிங். என்ன வந்தா பாட்டுன்னு போயிட்டே இருக்கா? இன்னொரு மெசேஜ், சென்ட் கோக். ஓகே, டெஸ்க்டாப் 0ல வந்து கோக் வேணுமா? கோக் ஆர்டர் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே, கோக் வாங்கியாச்சு, ஆர்டரு கோக். ஓகே, க்ளோஸ் ஆர்டர். அவனை போய் கோக்கை கொடுத்தாதான் அவன் கொஞ்சம் இதாக இருப்பான். இவனுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டியதாக இருக்கு. சரி சார், உங்களுக்கு தானே கோக்கு இந்தாங்க. ஐயோ டேய், கஸ்டமர் முன்னாடி மரியாதையா வீடா? இந்த மாதிரி சர்வீஸ் செய்யணும் உங்களுக்கு. இருக்கட்டும், டைம் என்ன, கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்துச்சா? ஓகே, கடையை சாத்திடலாம், டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நம்ம இந்த நேரம் இவங்களை இவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டோம்ங்களே. சைபர் கேஃபே இல்லைன்னு பக் ராயில் ப்ளே பண்ணு வந்தேன், பட் என்கிட்ட காசு இல்லை, ஸோ ப்ளே பண்ணிட்டு காசு கொடுக்காம போய் ப்ளே பண்ணிட்டு வந்துட்டேன். ஜிதின் பிளேஸ் நீ தானா அது? உனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்க. ஓகே, இப்போ இவ்வளோ ஜாலியாக அதை விளையாட்டுக்குது. ஓகே, இப்போ டைம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் நம்ம போய் தூங்கணும்னு நினைக்கிறேன். எப் இந்த டைம் தூங்கணும், வெயிட் பண்ணுவோம், போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கதவு சாப்பிடும், 1 hour உட்காருவோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. இது நல்லா போச்சுன்னா லைக் ஐ வில் டு பார்ட் 2.
முக்கி முக்கி சிரிக்கிறான். இந்த கேம் மல்டி பிளேயர் இருக்கா? இல்லை. இது நான் விளையாடுற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இது நிறைய பேர் கேட்டிங்க, இது நீங்க போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு ரீசன்க்காக தான் போட்டேன், இல்லைனா எனக்கு மாரியோ தான் போட்டிருக்கோம். ஓகே, ஏதோ சாட்டிஸ்ஃபைடா, ஏதோ மீடியம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறான். பார்ப்போம். இந்த கேம் கான்செப்ட்டு அவ்வளோவா புரியல. சிம்பிள்ரா கான்செப்ட்டு, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஒரு கெஃபே நடத்துகிறோம், இந்த கெஃபேக்கு நம்ம தான் ஓனரு. இந்த கெஃபே நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம சேல்ஸ் பண்ணி பெரிய ஆளாக வரும், அவ்வளோதான். ஜோ ஜிம்பிள். இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்குவோம். இட்ஸ் எ கிரைண்டிங் கேம், இது வந்து கிரைண்ட் பண்ணுற கேம். சிமுலேஷன் கேமு நிறைய பேர் கேட்டதுனால தான் பண்ணோம். ஏ, ஏன்டா உள்ளே போக முடியல? ஐயோ, மாட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ தூங்க முடியுதான் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. வா, தூங்கிட்டாங்க ஒரு வழியா. யூ கேன் ஸ்லீப் அண்டில் மார்னிங். காலையில் வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீப் பண்ணலாமா? ஓ, கேம் சேவ் ஆகுது. ஓகே, ஆஃப் பண்ணிச்சு. 8 மணி ஆயிடுச்சு, வாங்க ஷாப்புக்கு போகலாம். ஐயோ, பசிக்குமே. ஆ, வாங்கிக்கலாம். இது என்னது, கேமிங் பிசியா? ஏதோ வச்சிருக்கானே. பெஸ்ட் ஃபார் 999, சிபி ஃபார் ஃபார் 2000 ரூபா, இது 700 ரூபா. கடையை திறப்போம். இது எப்படி அதுக்குள்ளே குப்பையாச்சு? இந்த எலி தொல்லைங்க ஜாஸ்தியா, இல்லை எப்படி இவ்வளோ குப்பையா? அச்சுச்சோ, ஃபுல் குப்பையாக இருக்கே. பீஸாஸ் சூப்பரு, அவ்வளோதாங்க. வா, ஃபஸ்ட்டு கஸ்டமர். வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க, போங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதான் அவன் காயின்ஸ் போடுறாங்க, அவன் காயின்ஸ் இன்சர்ட் பண்ணுறான். இவன் இன்சர்ட் பண்ணுற காயின்ஸ் எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் வந்துடுது. ஜோடியா கேஃபே ஃபை ப்ரோ, கிரைண்ட் பண்ணணும். ஆமாம், கிரைண்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்கிறேன் நான், இட்ஸ் அன் என்னது, இட் இஸ் எ அரைச்ச மாவை அரைக்கிற டைப் ஆஃப் கேம். ஆ, ஆமாம், கிரைண்டிங் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். நம்ம டெய்லியும் டிஃப்ரெண்டாக எதாவது கேம் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இதை பண்ணுறேன். சைனீஸ்கார என்ன நான் பண்ண போறான்னு தெரியலையே. ஏன் மேடம் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டீங்க? அவ்வளோ அழகா தானே இருக்கீங்க, கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன உங்களுக்கு? மேடம் சிரிங்க மேடம். ஐயோ ஐயோ, அட பாவத்தை, அந்தரத்துல கிளிச்சில மாட்டிக்கிட்டேங்க. மெயின் மெனு. ஆஹா, அடியே, ஐயோ, கிளிச்சில் மாட்டிக்கிட்டேனே, கிளிச்சில் மாட்டிக்கிட்டேனே. இப்போ எப்படி உங்களுக்கு வாங்கி தருவேன்? ஓகே, இந்த மாதிரிலாம் கிளிச் இந்த கேமில் இருக்குது. மெயின் மெனுக்கு போயிட்டு கண்டினியூ கொடுப்போம். நம்மளுக்கு வந்த சோதனையை பாருங்கள். ஷே, பரவாயில்ல, சேவ் பண்ண இடத்துல இருந்தால் வருது. நம்ம எங்கே தூங்கினோமோ அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயின் ஹாலு. இதோ இந்த மாதிரி தான் மாட்டக்கூடாது. சொல்லல, இந்த கேம் எஃப்எஃப்ஓட நிறைய கிச் இருக்கு. ஓ, அப்படியா? அதான் இப்போ பார்த்தேனே. என் கடை இந்த பக்கம் இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டை விட இப்போ நிறைய குப்பை இருக்குது. சீக்கிரம் 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 கஸ்டமர் சத்து கூட எல்லாம் ரெடி பண்ணும். எவ்வளோ குப்பை பாருங்க.
ப்ரோ பிங்க மெசேஜ் ரிமூவ் பண்ணுங்க. ஓ அப்படியா, அடா பாருங்களா, இதை யாரும் சொல்லியடா, இதை பண்ணுறேன் பண்ணுறேன். அப்போ அவ்வளோ மும்முரமாக உட்காந்து பார்த்துருக்கீங்க, எப்போ அந்த கிளப்புக்கு போவீங்க, எப்போ அந்த கிளப்புக்கு போவீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம பசங்களை திருத்தவே முடியாதா? அது நம்ம சேனல் பசங்களை திருத்தவே முடியாது. ஒருவேளை நான் தான் உங்களை கெடுக்கிறனோ? ஐயோ தம்மெல்லாம் அடிச்சு போட்டிருக்கானே. ஓகே, இந்த ஹோம்லெஸ் வேறு அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகிறான், இவனுக்கு எதாவது நம்ம பண்ணணும். இந்த ஹோம்லெஸ்க்கு எதாவது டொனேட் பண்ணுற மாதிரி இல்லை, சாப்பாடு கொடுக்குற மாதிரி வச்சுருந்தா சூப்பராக இருந்தது. நம்ம எதுவும் பண்ணணும்னு நினச்சேன், என்ன பண்ணணும்? ஆ ஒரே நிமிஷம், பின்ட் மெசேஜ் மட்டும் எடுத்து விட்றேன் கைஸ். அன்பின் அண்ட் ரிமூவ், தட்ஸ் ஆல். சூப்பர். வரான் வரான் ஒருத்தன் முறுக்கின்னு வரான். இவனாச்சும் கடைக்குள்ள போவானா பார்ப்போம். கிளப் ரொம்ப முக்கியம். கிளப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறது? கிளப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இல்லை இல்லை, இந்த கேம் புதுசாலாம் வரல, நிறைய பேர் பண்ணாங்க. டிஜி பண்ணாங்க ஆக்சுவலி. டிஜி ப்ரோஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி கே பிடிச்சி பிடிச்சி போச்சு. அதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்குது. நான் இப்போ கிளப்புக்கு போகிறேன், உங்களோட ஆசைக்காக நான் கிளப்புக்கு போகிறேன். ஓகே, ஆனால் கிளப்பில் எதுவும் நான் செலவு பண்ண மாட்டேன். ஆ போடு 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 அடி. டேய் ரொம்ப பண்ணியிருக்கானுங்களா அந்த சிமுலேஷனில். வேணாம் வேணாம், நான் காசுலாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே ஹலோ வணக்கம். நம்ம ஒரு டான்ஸ் ஆடுவோமா மேலே ஏறி? ஏ பாருங்க பாருங்க, எனக்கும் காசு கொடுங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். அட கருமத்தை, மாட்டல மாட்டல. நான் கடையை திறந்து விட்டு வந்துட்டேங்க. ஓடுறா ஓடுறா. டேய் அந்த தீஃப் ஒரு திருடன் இருக்காங்க, அவன் ஏதாவது திருடிடுவான். ஓகே பொருள்லாம் இருக்கா? ஓகே எல்லாம் இருக்கு. சரி ஒரு 2000 ரூபா இருக்கு, நம்ம போயிட்டு ஒரு பெஞ்ச் ஒன்று வாங்குவோம். அப்போதான் இன்னொரு. ஐயோ லேப்டாப் சிஸ்டம் என்னாச்சு ப்ரோ? ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் ப்ரோ, சீப் ரேட்டில் பண்ணி தருவாங்க. டேய் சிஸ்டம் போச்சா பாவா? ஐயோ சிஸ்டம் என்னங்க எப்படி சுற்றுது? ஓகே ஸோ உங்களுக்கு என்ன தேவை? மானிட்டர் தேவை. ஐயோ இன்னும் வெர்ஸ் மானிட்டர் மானிட்டர். ஓகே நம்ம யூஸ்வலாக ஒரு மானிட்டர் வாங்குவோமே, இதானே மானிட்டர் வரட்டும், செட்டப் பண்ணிடுவோம். ஐயோ பெஞ்சு வாங்கலையே. டேபிள்ஸ் வேர் இஸ் அவர் ரெகுலர் பெஞ்ச்? ரெகுலர் பெஞ்சுங்க 299. ஓகே அவ்வளோதான், எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ மூணாவது சிஸ்டம்னு நம்ம ரெடி. சரிங்களா மூணாவது. ஐயோ கீபோர்டு வாங்கலை, இன்னும் வரலையா? இன்னும் வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு. ஹைடா 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 ஹைடா, நான் இப்போ தான் பார்த்தேன், சாரி. ஓகே கீபோர்டு வாங்கணுமே, கீபோர்டு வாங்கிட்டு வந்தப்போ. எடுத்தாச்சு. ஐயோ தூக்கி விசில் அடிக்காதரா, கஷ்டப்பட்டு வாங்கினதரா. ஓகே சேர் எடுத்தாச்சு, சேர தூக்கி விசில் அடிச்சாச்சு. ஆஹா நம்மளுக்கு பசிக்குது பசிக்குது பசிக்குது, வர வர வர. ஓகே சாப்பிடணும் ஃபஸ்ட்டு, போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம்.
ஓகே சாப்பிட்டாச்சு. ஐயோ மானிட்டர் என்ன இப்படி கிடக்குது. ஓகே மானிட்டர் வச்சுட்டு சேரு ஓகே எல்லாம் வைக்கணும். ஓகே ஓகே சூப்பர். ஐயோ தூக்கி விசிறி அடைக்கிறேனே. சேர் ஏன் கிரே கலர்ல இருக்கு, சேர் மாற மாட்டேங்குது. ப்ரோ சேஞ்ச் யுவர் போர்ட்ஸ் சைட்ஸ் இட்ஸ் க்ளோஸ் க்ளோஸ்ல இருக்கு இல்லையே. மவுஸ் எங்க கிடக்குது பாரு. புட்டு ஓகே மவுஸ் இந்த பக்கம் தான் வைக்கணும் ஆக்சுவலி. தட்ஸ் ஆல். கீபோர்டு வாங்கணும். அட ஆமாயா சை இப்போதான் ஓப்பன்ல இருக்கு. ஓகே கீபோர்டு வாங்கிடலாம். கீபோர்ட் 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 எனக்கு கீபோர்டு வாங்க. ஆ ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் இப்போ தான் அதை கவனித்தேன் சாரி. போஸ்டர் தான் நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம் சை. அந்த போஸ்டரால் நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை. என்ன நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். ஓகே இப்போ வர சொல்லுங்க. ஒரு ஏசி ஒன்று போடணுமே. ஒரு ஏசி இருக்குது, ரெண்டாவது ஏசி இதோ இருக்குது, இன்னும் ஒரு ஏசி போடணும். இந்த ரூமுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ரூமுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பார்ப்போம் வெயிட் பண்ணுறோம். வந்துருக்கணுமே இன்னுமா வரல. வானத்துலேருந்து விழுமோ. தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ. அதை நான் பார்த்துட்டேன். அதே நினப்பில் இருக்காதீங்க. இவன் யாரு டேய் மெக்கானிக்லாம் தேவையில்லை. யார் நீ கஸ்டமரா? அட கஸ்டமருங்க இவன். ஓகே தூப்பு. ஆ ஓகே வருது சார் வருது சார். உங்களுக்கு கோகோ கோலா தானே வேணும்? இப்போ வரேன். இவங்களுக்கெல்லாம் பணிவிட செய்ய வேண்டியதாக இருக்கு. பிச்சை அடுத்த கஸ்டமர். ஆஹா இன்னைக்கு அமோகமான நாள் ஆகும் போல இருக்கேன். ஆர்டர் கோக் ஒன்று. வெரிஸ்கோப் வெரிஸ்கோப் வெரிஸ்கோப். ஓகே கோக் எடுத்தாச்சு. இந்தாங்க சார் உங்கள் கோக்கு. அச்சுச்சோ அப்படி தூக்கிப்படாதரா மரியாதையே போடுறா. பைபிள் ரொம்ப சின்சியராக விளையாடிட்டு இருக்கான். விளாட்டும் விளாட்டும். ஐம் பேக் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். லெட்ஸ் கோ ஃபார் 90 லெக்ஸ். ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி. இது கொஞ்சம் சில பேருக்கு போராக இருக்கா. ஐயோ இந்த போஸ்டரை பார்த்தாலே ஹலோ கேமர். ஆனால் வேற ஏதோ எழுதியிருக்க, வேற ஏதோ எழுதி அழிச்சிருக்கு. ஹலோ என்னது வார்டர் வந்திருக்கா இந்த வார. ஏ ஹோம்லெஸ்ஸு. ஐயோ இவனை வேற துரத்தணுமே. போடு வேற எவனா உள்ள சிரிச்சிங்கயா இருக்கான். ஓ இங்க இருக்கியாடா உனக்கு வேணாமா. ஓகே சாரி ஹோம்லெஸ் அடிச்சேன்னு சொல்லி இவன் அவ்வளவு கேவலமானவன நினைக்கிறேன். அது கேம் அப்படி இருக்கு. நம்மளுக்கு ஏதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம் மை ஸ்டோர். இந்த மாதிரி ஸ்கேண்டல்லாம் இருக்கும். இது த சேஃப் த கெஃபே ஓனர் பீட் அப் டிஃபென்ஸ்லெஸ் ஹோம்ல. அட பாவத்தை. யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை த கேம் மிஷின்ஸ். ஓகே கேம் மிஷின்ஸ் வாங்கி போடலாம். நம்ம ஒருத்தனை அடித்தோம்ல அவன் போட்டு கொடுத்துட்டான். எவனோ ஒருத்தன் ரிவ்யூ எழுதிட்டான். நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஒன் உள்ள ஆல்ரெடி ஒருத்த உட்காந்து ஆஹாஹான்றான். அகெயின் ஒரு ஹோம்லெஸ். அப்போ ஹோம்லெஸ் வரதுக்கு நம்ம என்ன தான் பண்ணோம்? பாடி கார்டை வாங்கி வெளியே வைக்கணும்னு நினைக்கிறேன். அமஞ்சஸ்மியா வாங்க ப்ரோ. எனி ஆர்டர்ஸ் எனி ஆர்டர்ஸ் எனி ஆர்டர்ஸ் சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா?
ஆஹா சார் ரொம்ப மும்முரமா ஆடுறாரு. பிரவீன் ப்ளே சாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். இவனுக்கு எந்த ஆர்டரும் தேவைப்படாது. ஓகே, அவன் காசு கொடுத்துட்டாங்க, $400 கொடுத்துருக்கான். சூப்பு, உன் கையில் ₹6 நிற்கிறான். வேர் இஸ் டாமி டார்லிங்? டாமி டார்லிங்கா? டாமி எங்கே போனான்னு தெரியல, ரொம்ப நாளாக காணோம். வருவான். ஏய் ஏய் ஏய், எங்கே போகிற? எங்கடா போகிற காசு கொடுக்காம? ஐயோ, இது வேறு தூக்கி தூக்கி அடிக்குதுங்க. ஜோடியாக வரீங்களோ ரெண்டு பேரும்? போங்க போங்க போங்க. ஐயோ ஐயோ, என்ன கஸ்டமர்ஸ் மேலே கஸ்டமர்ஸ் வர்றாங்க. Nice, I got some dollars. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். காசுக்கு கொடுக்கலன்னா பேட்டால அடிங்க. ஓகே, ஓ காசு இருந்தால் பேட்டால் அடிக்கலாமா? ஃபைன் எதாவது ஆகிட போதியா? அதுக்கு தான் பயப்படுறேன். இவங்களை அடிச்சுட்டு கேன் யூ ஹிட் ஹிம்? ஓ ஐயோ, செத்தான். சொச்சோச்சோ, நான் பண்ணலைங்க, நான் பண்ணலைங்க, நான் பண்ணலை, நான் கடையை சாத்திடுறேன். செத்துட்டானே, அடிச்ச அடி அப்படி. ஏய் என்னடா வரதிச்சிருக்கீங்க, அடப்பா வைக்கலாம். இது கொஞ்சம் 18+ கேமா இருக்கு. ஓ $300, நைஸ். நான் 300 கிடைச்சது இப்போ. தலை ஃபர்ஸ்ட் மர்டர். ஐயோ, நான் மர்டர் பண்ணலாம், அடிக்கல ப்ரோ. சும்மா அடிப்போமான்னு கிட்ட போனேன், அடிச்சிட்டான். ஐயோ போலீஸ்கார், நான் பண்ணல, போலீஸ்கார் நான் பண்ணல, அந்த கொலையை நான் பண்ணல. இவங்கிட்ட கொஞ்சம் நல்ல நல்ல மானிட்டர்ஸ் இருக்கு ரேட்டுக்கு. நான் கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். நம்ம கடைக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம். அஃப்சல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஹவ் ஆர் யூ மேன்? லவ் யூ ப்ரோ. இவனுக்கு எதாவது வேணுமா? ஐயோ தண்ணி வேணும். ஆ சார் சார், வந்துடுற வந்துடுற வந்துடுற. இவனுக்கு தண்ணி வேணுமா? அச்சோ, செல்லத்துக்கு தண்ணி வேணுமா? தண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கிச்சன், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஆர்டர். வெர் இஸ் வாட்டர்? பானி, பானி ஹே, பானி வாங்கியாச்சு. ஆர்டரை போட்டுருவோம் பானிக்கு. ஆர்டர் பானி. ஓகே, போலீஸ்காரு 1000 ஃபைன் போடுவாங்க. எப்பா வேணாம்ப்பா, உங்களுக்கு அது வேணவே வேணாம். ஏஞ்சி போயிட்டான். அடா பாவி, ஏஞ்சி போயிட்டாங்க அவன். பரவாயில்ல, காசு கொடுத்து தான் போயிருக்கான். சரி, இங்கேயே கிடக்கட்டும். எவனாவது கேட்பான், அவனுக்கு எடுத்து கொடுப்பான். நத்திங். ஓகே ஓகே, ரொம்ப பிஸியா இருக்கு நம்ம கடை. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு. ரிச்சு ஹாய்டா. ரிச் என்னாச்சு? இன்னும் போக எனக்கு என்ன, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன? மிஞ்சிட்டடா மிஞ்சிட்டடா. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் லவ். ஓ போடு, $400. நைஸு. இந்த மாதிரி எல்லாருமே வர வைக்கணும் போல இருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கடை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி நீங்க பண்ணணும்னா இட்ஸ் குவாய்ட் டிஃபிகல்ட். அவ்வளோ சீக்கிரமா ஒரு பிசினஸ் நம்ம எடுத்து ரன் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பிசினஸ் பண்றாங்க. அவங்க வந்து வாங்குற காசு வந்து அப்பா பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட நீ அப்படி இப்படின்னு வாங்க. பட் அப்படி கிடையாது, அதுக்கு படுற கஷ்டம் அது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க கூட எடுத்துக்கோங்களேன், இப்ப ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஒரு ஒர்க்ல இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறேன்னா அப்ப எங்குமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் அப்ப வருவானுங்க. டே மச்சான், நல்லா இருக்கியா? ஏ மச்சி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்பானுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மச்சான் ஒரு அர்ஜென்டா ஒரு ₹1000 தேவைப்படுது அப்படின்னு வாங்க. வெறுப்பா இருக்கும். என்னமே நல்ல பசங்க இருந்தா கொடுக்கவும் செய்வாங்க. அதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் அப்படி சொல்லல. சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தே ஆர் ஆக்சுவலி நம்மளுக்கு கோசம் கேர் பண்ணுவாங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மச்சான்
நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடா. அப்படி காசு காசு பணம் துட்டு மணி மணி. எப் நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை ப்ரோ. நான் லிட்ரலி எனக்குலாம் நடக்கும் ப்ரோ டெய்லியா. டெய்லியும் இல்லை, நான் அதான் கா மணிலாம் பார்க்கவே மாட்டேன். கையில் காசு இருந்தால் செலவு பண்ணுவேன், நல்லா செலவு பண்ணுவேன். பட் வேல்யூவாக செலவு பண்ணுவேன், சும்மா தண்டத்துக்குலாம் செலவு பண்ண மாட்டேன். ஸோ எப்போ ஒரு 10-20 நாள் ஆயி 2-3 வருஷம் ஆயிருக்கும். அந்த திடீர்னு ஃபோன் பண்ணா, மச்சான் எப்படா இருக்கேன், நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லாம் இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. நான் பதில் கேட்பேன், உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எல்லாமே சொல்லலாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறமேட்டு வருவான், அங்கே தொட்டி இங்கே தொட்டி இங்கே வந்துட்டல நீங்கள். ஸோ அப்போது சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க, தேவையில்லை. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கையில் காசு கொடுத்து ஓகே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுங்க. தே ஷுட் பி குட் ஃப்ரெண்ட்ஸ், லைக் உங்களை எப்படி உங்களை பார்த்துக்கணும், ஷுட் கேர் தம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க அந்த ஷேர் பண்ணணும், ஷேர். யா அதுதான் கரெக்டான வேர்ட். உங்களோட கெட்டதுலேயும் இருக்கணும், நல்லதுலேயும் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விட்டுறாங்க. லைக் தே ஆர் லைக் மோர் தென் அ ஃபேமிலி. இந்த ஹோம்லெஸ்க்கு ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, என் கையில் காசும் இல்லை, இவனுக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கடுப்பு கடை பேரு என்ன ஜித்தின்றதோ, ஜேபி சைபர் கேஃபே ஹவுஸ் தட் நல்லா இருக்கா. க்ளோஸா கடை ப்ரோ, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படியா, இருங்க. தேங்க்யூடா செல்லாம், கரெக்டா சொன்னடா, சூப்பர்டா அவஞ்சரி, தேங்க்யூடா. தூப்பு, நான் போய் தூங்குறேன். எப்பா உள்ளே யாரா கஸ்டமர்ஸ் யாராக இருக்க போகிறீங்க, கடையை சாத போகிறேன் நான். ஓகே யாரும் இல்லை, போகலாம். இந்த செஃப் மட்டும்தான் உள்ளே இருப்பான், அவன் கிடக்கிறான், அவன் இங்கேயே கிடக்கணும். இப்போ கடையை சாத்திட்டு போய் தூ. ஆமாங்க, நைட் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூயா, தேங்க்யூயா மின்னல். சி மின்னல் ரொம்ப மியாவும். ரீசெண்ட் டைம்ஸ் ஐம் கெட்டிங் டூ மச் ஆஃப் லவ். ஏன்னு தெரியல, எல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அப்படி தாங்க பார்க்குற போகிற வரவங்க எல்லாரையும் பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறது அது வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு தான் எல்லாம் சொல்லி ஐ லவ் யூ சொல்கிறது அது வேற ஐ லவ் யூ. ஓகேவா? ஏன் ஒரு பிரதரை லவ் பண்ணக்கூடாதா, ஒரு ஃப்ரெண்டை லவ் பண்ணக்கூடாதா, ஒரு சிஸ்டர் லவ் பண்ணக்கூடாதா, அதுதான். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஐ எம் கெட்டிங் டூ மச் ஆஃப் லவ். தேங்க்யூ. அதுக்கு ஏதோ கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஜாலியாக இருக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா கூட. வா, இன்னைக்கு இப்படி ஆச்சு, இன்னைக்கு அப்படி ஆச்சு, இன்னைக்கு இத்தனை பேர் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, இத்தனை பேர் என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, குட், நீ எதோ நல்லது பண்ணியிருக்க, உனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே லவ் தான் ப்ரோ இந்த வேர்ல்டில், ஜஸ்ட் ஸ்ப்ரெட் லவ். ஐயோ இந்த அலாரம், இதுதான் என் ஃபோட்டோ. ஐயோ வெள்ள விளையாட்டு இருக்க பாருங்க, நேரில் தான் அப்படி கேம்குள்ளே வெள்ள விளையாண்டுருக்கேன். லவர் வாஸ் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள வேற எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாதா? வீட்டுக்குள்ள ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாக்ஸஸ்லாம் இருக்கு, பாக்ஸஸ்ல ஒண்ணுமே இல்லை. ஓகே டைம் என்ன ஆகுது? 9:43. எவ்வளோ நேரம் ஆச்சு? நம்ம கொஞ்சம் பேசலாம். நம்ம இந்த இடத்துல 2 நாள் 2 டேஸ் ஆயிருக்கு, 2 டேஸ் ஆனால் சேவ் பண்ணியிருக்கேன். லைக் நான் இப்போதைக்கு கேமை க்ளோஸ் பண்ணுறேன். லைக் வி கேன் டாக் சம்திங், நம்ம எதாவது பேசலாம். ஓகேவா? நல்லா இருந்துச்சு நீ முன்னாடி இந்த கேம், சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு அடி பண்ணுறேன், எப்படி போதும் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் வி கேன் டூ அன் அதர், இன்னொரு பார்ட் பண்ணலாம் அதில். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மோர். ஓகே 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். லைக் வி கேன் டாக் இன் இன்ஸ்டாகிராம், எதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்து பேசலாம். எதாவது கேட்கணுன்னா கேளுங்க. லைக் வியூவர்ஸ் கூட எதாவது பேசலாம். 16 பேர் இருக்கீங்க. இஃப் யூ வாண்ட் ஆஸ் சம்திங் யூ கேன் ஆஸ். அப்சல் நீ இன்டர்நெட்டில் என்ன சரியான கேள்வியா? அப்சல் நீ இன்டர்நெட்டில் என்ன பண்ணுவ? எனக்கு நீ எனக்கு தான் தெரியும். ஓகே அப்படி சொல்கிறியா? ஓகே சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாம் இன்டர்நெட் சென்டர், லைக் இஃப் யூ நீங்கள் ஒரு இன்டர்நெட் சென்டர் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். கமான் கமான், ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். நீங்கள் சொல்லுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், 15 பேருமே 16 பேருமே, நீங்கள் ஒரு இன்டர்நெட் சென்டர் போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விபிஎன் ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு விக்கெட் கேலி, மின்னல் கேலி. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்டட் ஃபார் மீ டே ஆஃப்டர் டுமாரோ. கேட்ட கேள்விக்கு அவன் சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இருக்காது. அதாவது நான் போனது இல்லை ஜித்து. அப்படியா?
ஓகே, இஃப் யூ இனி போனா லைக் ஒரு எமர்ஜென்சி எதுக்கு ஒரு ரீசன் போனா என்ன பண்ணும்? யூசி பேசுறேன்னா யோ, இன்டர்ன் சென்டருக்கும் யூசி பேசுறதுக்கும் இடையா சம்பந்தம்? நெக்ஸ்ட் 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 யார் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்லுங்க. நான் போய் சிஎஸ்கோ ஹேக் பண்ண. நைஸ் நைஸ் நைஸ். படம் பார்ப்பேன், நாட் 18 பிளஸ் மூவி. ஓகே, நான் போய் கேம் ஆடுவேன். ஓகே ஜித்தின் ப்ரோ, நான் கேம் பிளே பண்ணல பார்த்து கடுப்பாய மாட்டீங்கல்ல? மாட்ட மாட்டேன் ப்ரோ. நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், லைக் ஓகே தேர் ஆர் 18 பிளஸ் ஓகேவா, சில 18 பிளஸ் வீடியோஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி இருந்தாலுமே இட்ஸ் அ மெச்சூரிட்டி திங், நீங்கள் ஒரு ஏஜ் நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரியும். என்னோட அட்வைஸ் என்னன்னா, அது தப்பு கிடையாது. என்னடா அவன் தப்பு கிடையாதுன்னு அப்படி கிடையாது, அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மைண்ட் ஏற்றிக்கூடாது. யூ ஷுட் நாட் பி எ பர்வர்ட். பர்வர்ட்னா ரொம்ப காஜி பிடிச்ச மாதிரி கூடாது. ஓகே, ஏன்னா உங்கள் வீட்லேயுமே அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க இல்லையா? ஸோ இவன் என்னடா கொச்சையாக பேசுன்னு நினைக்காதீங்க, மைண்டில் ஏற்றிக்காதீங்க, ரொம்ப அடிக்டிவ் ஆகிடாதீங்க. இட்ஸ் அண்ட் ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அதெல்லாமே கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுக்கணும். அதுலேயே ஊர்ந்து அப்படி இருக்கவே கூடாது ஓகேவா? நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், சிம்பிள் சிம்பிள் அஸ் தட். நான் தான் பயாலஜி படிக்க போவேன். டேய் எவினாஷ் ப்ரோ, அதாவது பொறுமையா ரீட் பண்ணுங்க. ஓ பொறுமையா ஜித்தின் ப்ரோ, நான் கேம் பிளே பண்ணலை பார்த்தேன், அது கடையை மூடிட்டீங்க. அச்சுச்சோ, சாரிடா தங்கம். ஹெவினஸ் அண்டர்ஸ்டுட், போய் மவுஸ் அண்ட் கீபோர்ட திருடுவேன். அடா பாவி. ஆமாம் ப்ரோ, நோ அடிக்ஷன், 1 hour பெர் டே போதும். டை இவ வேற வருது, நான் சொல்றேன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஓகே. நீங்க நிறைய 18 பிளஸ் 18 பிலோ இருப்பீங்க, அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான். தட்ஸ் ஆல், இட்ஸ் வெரி ராங் திங் ஓகே. நீ அதாவது உங்களோட உங்களுக்குன்னு ஒரு பிளட் ரிலேஷன் இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் தப்பாக பார்க்கக்கூடாது. எக்ஸ்பெஷலி ஃபார் விமன், விமனை நீங்கள் விமனாக மதிச்சிங்கன்னா அவங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்சுவாங்க. ஓகே யூ ஷுட் ரெஸ்பெக்ட் விமன். பட் அதே பொண்ணுங்களை நீங்கள் மேலே கீழே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது பொண்ணுங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுங்க. ஒரு பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான். இப்போ நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணுக்கு தெரியும் அவன் எப்படி பார்க்குறான், எங்கெங்கெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ அதனால பொண்ணு எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ண பாருங்க. நீங்க நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மனசுல சேர் போட்டு உட்காந்துட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கால்ல இருந்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரி 18 பிளஸ் மூவினா வாட்ச் பண்ணுவேன் அண்ட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் ரீட் பண்ணுவேன். சூப்பர்யா, எவ்வளவு ஆனஸ்டா சொன்னாங்க ப்ரோ. கிரிக்கெட் ஸ்கோர் பார்ப்பேன். ஓகே சிம்பிள், நைஸ் நைஸ் நைஸ். நான் யூடியூப் சேனல் அடி சாம்பாடுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவெஞ்சர்ஸ் மியோ, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன். தட்ஸ் அ குட் ஆன்சர், சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. நான் போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். யோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு சைபர் கஃபே வேணா நீங்க போய் பண்ணலாம். நான் கிரிக்கெட் ஸ்கோர் பார்ப்பேன். ஓகே 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 சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. இந்த அளவுக்கு நான் ஒரு 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 கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். ஃப்ரீ இன்டர்நெட் ஓகே. எனி அதர் குவஸ்டின்ஸ் நீங்கள் எதாவது கேட்கணுன்னாலும் கேளுங்க. ஐ கேன் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன், எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓ அப்போ இதுக்கு மீனிங் தான் இது கற்றுமாறு ப்ரோ. வெயிட் ஃபார் 9 மோர் லைக்ஸ். இல்லை இல்லை, நான் லைவ் முடிக்கல ப்ரோ, இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ராக்ஷன் செக்ஷன். உங்கள் கூடயும் என் கூடயும் லைக் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு செஷன் தான். நீங்கள் எதாவது பேச, நீ என்ன பண்ணுவேன் அதை சொல்லு. நான் என்ன பண்ணுவேன், லைக் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் என்கிட்ட இன்டர்நெட் கிடையாது, எங்கள் வீட்டில் சிஸ்டம் அதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், ஐ வாஸ் மோர் இன் டு ஃபேஸ்புக். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த லைக்கு ஹேக் பண்ணுவாங்க, லைக்கோட ஹேக் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு தெரியும். நானும் அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து அந்த லைஃப் ஹேக் நான் வந்து பண்ணி காமிச்சேன். பண்ணி காமிச்சு நிறைய பேர் கேட்டாங்க, மச்சான் காசு வேணுமா, நல்ல காசுலாம் வேணாடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், கேம்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணுவேன். நான் ஹெட் செட்டர் போனால் தான் கேம் தான் ஆடுவேன், மற்றபடி வேறு ஏதாவது பார்க்கணும்னா என்கிட்ட ஃபோன் இருந்துச்சு, நான் ஃபோன்லேயே பார்த்துப்பேன். இதுதான் நான் பண்ணேன். லைக் அதில் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு போவேன். நான் காசு ஸ்கூல் டைம்லலாம் நான் இருக்கும்போது இன்டர்நெட் கேஃபே நான் போயிருக்கேன், சென்டருக்குலாம் போயிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு வாங்கிட்டு போவேன், 5 or 10. அப்போல்லாம் 5 and 10 rupees தான், 5 rupees ஹாஃப் அன் அவர், 10 rupees 1 hour, 5 rupees 10 rupees வாங்கிட்டு போயிட்டு கேம்ஸ் தான் ஆன்லைன் கேம்ஸ் விளாடுவோம்.
அண்ட் ஃபேஸ்புக் அதெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். அப்போல்லாம் அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது, ஃபேஸ்புக் தான் ப்ரோ. என்னோட சேனலுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன், பட் 1 hour இதுக்கு 10 rupees தான் வாங்குவேன் ப்ரோ. 2 hours ஸ்ட்ரீம் பண்ணா, ஓ நைஸ் ப்ரோ, 10 rupees வாங்கியிருக்கேன். லாஸ்ட்லி பிளேட் பாப் அப் 2 த்ரோன் ஆஃப் வாரியர் வித்தின் இன் இன்டர்நெட் கேஃபே. ஓ இது பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. ஓகே ஓகே, பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இஸ் நைஸ் கேம், சூப்பர் கேம், அது நல்ல கேம். ஓகே வேற ஏதாவது கேள்வி இருக்கா ப்ரோ? யுவர் ஃபர்ஸ்ட் க்ரஷ், அதை ஏன் கேட்குறீங்க? வேணாம் ப்ரோ, அந்த அந்த கொஸ்டினை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஸ்கூலில், ஸ்கூல் ஸ்கூலில் பாவம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, தேங்க் காட் நான் தப்பிச்சேன். அது ஒரு நல்ல கேள்வி. யாரு அவர் பேர் என்ன, எப்படி ப்ரோ உங்கள் பேரை ஸ்பெல் பண்ணுறது? ஸ்வரி ஸ்வரி ஸ்வர் ஸ்வர்னு கூப்பிட்றவங்கள ஸ்வர் ஸ்வர் கிட்ட. ஓ ரொனால்டோ, ப்ளீஸ் டோன்ட் க்ரை, ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் க்ரை. இது வந்து யூரோ 2013 அப்போ, 2013 ஆ 13 இல்லை 2003 or 2004 அப்போ நடந்த ஃபைனல்ஸ், அப்போ நாங்கள் தோத்துட்டோம். அப்போ அழுது இது வந்து ரொனால்டோ வந்து அவன் அவார்டு வாங்கும்போது வயல்ல ரொனால்டோ ஸ்குவாடல் 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 போக்கிமான் கூட சீக்கிரம் ஒரு போக்கிமான் கேம் வருது நம்ம சேனலில், நம்ம அந்த போக்கிமான் ப்ரோ. ஐ எம் ஹவுஸ்ஃபுல் கேமர். ஓ நீ தானா அது? ஓகே ஓகே, பிளஸ்ஸிங். யோ யோ கவனம் இருங்கயா, எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது? நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், அழகாக இருந்தாலே போய் சொல்லியிருக்கேன், நீங்கள் அழகாக இருக்கீங்க, லைக் கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கிட்ட. அதில் ஒன்று ரெண்டு பேர் ஓ ஓ தாராளமாக பேசலாமே, நல்லா பேசலாமே அப்படின்னு பேசியிருக்காங்க, இன்னும் கூட பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் சில பேர் டை உன் கலர் என்ன என் கலர் அந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிச்சுங்க, எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, செத்தான் போடி அப்படின்ட்டு. நான் கலரை பற்றி, கம்யூனிட்டி பற்றி, ரிலீஜனை பற்றி, இந்துவா கிறிஸ்டினா கேஸ்ட், ஐயோ இதெல்லாம் கேட்டதே சுருன்னு கோவம் வரும் எனக்கு. அண்டர் வாட்டர் பேஸ் நல்லா இருக்கேன், கட்டுவோம் இது மாதிரி ஒன்று கட்டுவோம். வாட் ஏமா இதுங்க, இவன் பேர் என்ன, புல்மா, புல்மா இல்லை, சரி சரி, ஐயோ இது ஸ்கூபிடியில் வர கேரக்டர் ஆச்சு, வில்மா 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 கரெக்ட், கம்மியாக வரைஞ்சிருக்கான், சான்ஸே இல்லை. வில்மா கேரக்டர் ஸ்கூபி டூபிடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க, சாட்டில் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும் ஜிட்டு, ஐயோ வேணா ப்ளீஸ். மியா கலிஃபா, மியா கலிஃபா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லவா? உங்களில் நிறைய பேருக்கு மியா கலிஃபா பற்றி தெரியும் இல்லையா? ஸோ ஆனால் அவங்கள பற்றி ஒரு இது சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள், நான் ஒரு இது காமிக்கிறேன். ஸோ லெபனான், லெபனான்றது ஒரு ஊர், ஓகேவா? இதுக்கும் இது மியா கலிஃபுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அது மீ மீ ஏன் எல்லாம் கை தூக்குறீங்க? ஐ டோன்ட் ஹாவ் எனி க்ரஷ் பிகாஸ் பாய்ஸ் ஸ்கூல், அச்சோ ஸ்கூல் ஆஃப்டர் பட் க்ரஷ், ஓகே. ஏன் எல்லாம் கை தூக்குறீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ப்ராக் ஹாய் ப்ரோ, ஓகே என்ன மியா கலிஃபா பற்றி பேசினாலும் எல்லாம் ஒரு கூட்டமாக வருது. ஓகே ஆக்ஸ், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இது மியா கலிஃபா. ஓகே இவங்க யாருன்னு தெரியணும்னா, அவங்க வந்து ஒரு அடல்ட்டு, எப்படி சொல்லுது, அடல்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாள் இருந்த ஒரு பர்சன். லெபனான், லெபனான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஊர், ஓகேவா? இவங்க பிறந்த இடம் இந்த லெபனான்ற இந்த இடம் தான். ஸோ ஏன் லெபனானை காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்த ஊரில் ஹிஜாப், ஹிஜாப்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ்லாம் ஹிஜாப் போடுவாங்கல்ல, அந்த ஹிஜாப் போட்டு ஒரு அடல்ட் மூவிக்கு நடித்ததுனால பெரிய ஹேட் ஆச்சு. போகிற வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, அசிங்கமாக பேசினாங்க, உன்னை கொன்னுருவோம், உன்னை தலையை வெட்டி உன்னை சீவி போட்டுரும், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, லைக் லெபனான்லேருந்து ஷி கேம் டு நியூயார்க், நியூயார்க்கு வந்துட்டாங்க. நியூயார்க் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த அடல்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லவ் இருந்தது, அவங்க லவ்வர் கூட ஸ்டில் நவ் ஷீஸ் ஹாப்பி, ஓகேவா? நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது, பாம் பிளாஸ்டில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. நீங்கள் உங்களில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன். இதோ எங்கே 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 ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது, நிறைய பேர் பார்த்துருங்க. லெபனான் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இமேஜஸ் காமிக்கிறேன். இதோ இது நடந்தது இல்லையா? ஆமாம், எது கை தூக்குனீங்க அதுக்கு முதல்ல அதில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததில்ல, இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தபோது
நிறைய டாலர்ஸ், ஏகப்பட்ட மணி லாஸ் ஆச்சு, ஏகப்பட்ட ரொம்ப அநியாயத்து மணி லாஸ் ஆயிடுச்சு. ஏன் அவங்க கவர்மெண்டாலே கட்ட முடியல, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தென் கேம் மியா. மியா எங்க இருந்தோ வந்து அவளால முடிஞ்ச அளவுக்கு அரௌண்ட் ஒரு க்ரோர், எவ்வளோ நிறைய க்ரோர் கணக்கில் காசை வந்து அந்த ரீஃபண்ட் ஃபண்டுக்கு கொடுத்தாங்க, அந்த ட்ராஜடி ஃபண்டுக்கு கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து தப்பான வழிக்கு போகல, சுற்றி இருக்க கம்யூனிட்டியால் தப்பான வழிக்கு போகப்பட்டா அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்து நவ் ஓகே, ஒரு நல்ல ஒரு ஒரு பர்சனாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஹெல்ப் பண்ணது அந்த லெபனான், அந்த லெபனானில் இருந்த அந்த பாம்பு பிளாஸ்ட் அப்போ ஒரு க்ரோர் கணக்கில் காசை வந்து செலவு பண்ணாங்க. அதுதான் அ குட் ஃபேக்ட் அபவுட் மியா. எஸ் ப்ரோ, லாஸ்ட் இயர். ஆமாம் ப்ரோ, போன வருஷம் நடந்தது இல்லையா, ஸோ அதுக்கு பண்ணணும். டாக்கோ, எத்தனை பேர் டாக்கோ சாப்பிட்ருக்கீங்க? இட்ஸ் மெக்சிகன் ஃபுட், இது காமிக்கிறாங்க இல்லையா? ஒன்றே இல்லை, சப்பாத்தி, அதில் வந்து மீட்டு, அப்புறம் பைனாப்பிள், அதுக்கப்புறம் மீட், இந்த மாதிரி மீட்டு சீஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது பேர் டாக்கோ. இங்கே டாக்கோ பெல்னு சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது டாக்கோ பெல், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் தான் எல்லாமே, லைக் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்கும் ப்ரோ. அது ரொட்டி ப்ரோ. ஆ ரொட்டி தான், அதான் ரொட்டி. சாரி, சொல்லுங்கள், எத்தனை பேர் டாக்கோ பெல் சாப்பிட்ருக்கீங்க? ஐ மீன் டாக்கோ சாப்பிட்ருக்கீங்க? டாக்கோ சாப்பிட்ட வாய், இது வாய் இல்லை, வாய் கூசுமா? ஓ, வாய் கூசுன்றீங்களா? ஓகே, அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிட்ருக்கேனே, நல்லா தான் நினச்சி. ஓ பாய், செம்மையாக இருக்குங்க பிக்சரு. இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா? நீ நம்ம ஒரு கமெண்ட் பண்ணமே, இருங்க என் கமெண்ட் இருக்கான் பார்க்கலாம். இங்கே தான் எங்கேயும் என் கமெண்ட் பண்ண, அது காணும். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். நைஸ் ட்ராயிங். இந்த பூனைக்கு தொப்ப விழுந்துருக்கு. உங்களுக்கு எப்போ ஓவரா கோவம் அண்ட் டென்ஷன் ஆகாதீங்க? உங்களுக்கு எப்போ ஓவரா கோவம் அண்ட் டென் ஆயிருக்கீங்க? இன்னைக்கு இன்னைக்கு ஓவரா டென்ஷன் கோவமான ஒரு சிச்சுவேஷன்ல. ஐ டோன்ட் லைக் மசாலா தோசை பெட்டர். ஐ டோன்ட் லைக் மசாலா தோசை பெட்டரா? மசாலா தோசை பிடிக்குமா பிடிக்காதா? டாக்கோனா என்னது? டாக்கோ, டாக்கோன்றது ஒரு மெக்சிகன் ஃபுட்டு ப்ரோ. ஹேமந்த் செல்வி, ஹாய் ப்ரோ, நான் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் ஆனிமே பார்த்துருக்கேன் இப்போ. சூப்பர் ப்ரோ, நல்ல ஆனிமே, நல்ல ஆனிமே ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், நல்லாயிருக்கும் ஹண்டர் எக்ஸ் ஹண்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர், இதெல்லாம் சூப்பர் சாங், சூப்பர் ஆனிமே, பாருங்கள், நல்லதாக இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கல. ஏய், வாட் இஸ் திஸ் மணியே? அப்பா, சரியான டிரான்ஸ்ஃபார்மேஷனுங்க, இப்படி இருந்த உடம்பு இப்படி ஆயிடுச்சா? அதே எங்கள் அப்பா வேற மாதிரி இல்லை. 5 இயர்ஸில் 5 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சும்மா கிடையாது, 5 வருஷம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். என்னோட தலைவி அலெக்சாண்டர் டாடிரியா பேஜ் இதுக்கு போங்க. எனக்கும் டாடிரியா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வேணாம், அது வேணாம் ப்ரோ, ரொம்ப இதாகும், லைக் அவுட் ஆஃப் த டாபிக் போகிற மாதிரி இருக்கும். நம்ம சும்மா இதெல்லாம் பார்ப்போம், இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நாங்கள் இப்படி தான் எப்பவுமே இன்ட்ராக்ட் பண்ணுவோம், லைக் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வீடியோஸ் இல்லை எதாவது பற்றி இருந்தால் பேசிட்டு வரணும். பவானி, குட்டி பவானி, எப்போ வேணாம் வேணாம், காப்பிரைட் வந்துடும். இந்த படத்துலேயே ஜஸ்டிஃபை பண்ண கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு, அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, குட்டி பவானி கேரக்டர். பிட்புல்லாம் கியூட்டுங்க, நான் ஒரு பிட்புல் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் வீட்டில் ஆல்ரெடி டாக் பெட்டி இருக்கு. ஆஹா, அடிச்சு முழுங்கிடுச்சு உள்ள. ஐயோ, இது பேர் மறந்துட்டேன், இது சூப்பர் போக்கிமானாச்சே, இது பேர் நான் மறந்துட்டேங்க. நான் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு போக்கிமான்லாம் பார்த்து. ஸோ நிறைய பேர், நிறையத்தோட பேர் தெரியாது எனக்கு. ரைச்சு, பிக்கச்சோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மியாத்து, இது பேர், இது போக்கிமானே தெரியல. இது போக்கிமான் தான், இது பேர் தெரியாது, இது பேரும் தெரியாது, மறந்துச்சு, இது பேரும் தெரியாது, மறந்துச்சு. ஐ லவ் கீதோசன், ஓகே. கியூபானா? ஓகே ஓகே ஓகே, கியூபான், ஓகே ஓகே. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ போக்கிமான்லாம் பார்த்து. இப்போ திருப்பியும் அந்த கேம் பண்ணும்போது, அந்த போக்கிமான் கேம் பற்றி பண்ணும்போது தான் அந்த எல்லா கேரக்டர்ஸும் திருப்பி ஞாபகம்.
இன்னைக்கு லைவ் சூப்பரா போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். இதாங்க லாக்டவுன் நிலைமை, இப்படிதான் இருப்பாங்க இப்ப எல்லாருமே லாக்டவுன்ல. நிறைய முடி வளர்த்து தாடி கூட சேவ் பண்ணாம. கிறிஸ்டியானோ ஏதோ ஹிந்தி சாங் போடு. ஐ ஸ்டில் ஹவ் ஆல் மை கார்ட்ஸ் இன் ஸ்வீட் மெமரி. சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஐ லவ் டாக் பீட், ஆல் டாக் பீட்ஸ். எல்லா டாக் பீடும் பிடிக்குமா? எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது, எல்லா டாக் பீடும் பிடிக்காது. சில டாக் பீட்ஸ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராஜ, லைக் ராஜபாளையம் நாய் நம்மளோட இந்தியன் நாய் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நேட்டிவ் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓ பாய் கேட்டுமன், இது விண்டேஜ் கேட்டுமன். எப் எங்க டிசி பக்கம் வந்து பாருங்க, அப்பதாங்க பொண்ணுங்களோட அழகு தெரியும். டிசியில எல்லாருமே செம்மையா இருப்பாங்க. ஜீ தமிழ் ஃபார் நியூ மூவி ப்ரோ. என்னது? ஐ லைக் வண்டர் உமன். நான் வண்டர் உமன் சார். கேட் டூமனு இது கவரச்சி, கவர்ச்சியா இருக்காங்களா? ஓகே ப்ரோ. ஐ லவ் கோம்பை டாக். ஆ கோம்பை வந்து நம்ம நாட்டோட பிரீடு தான் ப்ரோ. இட்ஸ் அன் இண்டியன் ப்ரீட். கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், அப்புறம் வேற ஏதோ ஒன்று இருக்கே, வேற ஒன்று இருக்கே. ஐயோ வேற ஒன்று இருக்கே. கைஸ் எதுவும் இல்லையா? கேட்க எதுவுமே இல்லையா? டிசியில் வண்டர் உமன் தான் மாஸாக இருக்கும் ப்ரோ. ம், டிசி கேரக்டர்ஸ் பாதி பேர் மாஸ் தான் ப்ரோ. பவர்டு, ஓவர் பவர்டு எல்லாமே. டடா, இந்த மாதிரி எப்போ என் மச்சான் கூட விளாடுவான்னு தெரியல. எங்கள் அக்காக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, பிறந்தா விளாடணும். ஓ சவுண்ட் இல்லையா? கண்ணு பாருங்களேன், வாட்! எனக்கு ப்ளூ கலர் கண்ணு ரொம்ப பிடிக்கும். ஏன் கண்ணு ப்ளூ கலராக இருக்குன்னா, கண்ணுக்குள்ளே இருக்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு விட்டமின் இருக்கும், ஒரு ஒரு மெம்பரேன் இருக்கும். அதுக்கு விட்டமின் சி ஏதோ சம் கைண்ட் ஆஃப் விட்டமின் கம்மியாக இருக்கும். அந்த விட்டமின் கம்மியாகிடுச்சுன்னா கண்ணு ப்ளூ கலரில் இருக்கும். அப்படி தான் பிறப்பாங்க. லைக் பால் வாக்கர், பால் வாக்கருக்குமே கண்ணு ப்ளூ ப்ளூ ஐஸ் தான். இதெல்லாம் ஷூட் டைம்லங்க. ஐயோ பாவங்க, செத்துட்டான். அதுவும் அவனோட ஃபேவரட் கார். அவனோட ட்ராஜடி பாருங்க. நிசேன் கார், சாரி சாரி, கரேரா ஜிடி, போர்ஷே கரேரா ஜிடி அப்படின்னு ஒரு கார் ஒன்று இருக்கு. அந்த கார் தான் அவனோட ஃபேவரட் காரு. அந்த கார் ஓட்டியே அவன் செத்துட்டான் ப்ரோ. கேட் உமன் இருக்கிற மாதிரி என் கேட்மேனே இல்லை. டேய் கேட்மேனே இல்லை, அதை அங்கே தான் போய் கேட்கணும். கோல்டன் ரிட்ரீவர் பிடிக்குமா? ஆ கோல்டன் ரிட்ரீவர் நல்ல ப்ரீடு ப்ரோ. அது ஒரு எந்துவான ப்ரீடு, நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கேர் பண்ணுறோம். நம்ம நிறைய சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அதுவும் தொப்பை போட்டு சோம்பேறி ஆயிடும். நைஸ். என்ன நடக்குதுங்க? பன்னி, எலி, பூனை எல்லாம் இருக்கு. நாய், எலி, ஐயோ தட்டி விட்டுருச்சு. இந்த எலி இங்க இருந்திருக்கு, அது வால் வச்சு தட்டி விட்டோன்னே பறந்துருச்சு. இது முதலையோட இது மண்டையோட பா. Oh my god, that's insane. What? முதலைங்கெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. The great white shark. எதுவும் இல்லையா? மூடிக்கலாமா? சி மூடிக்கலாமா? கடையை சாத்திக்கலாமா? உங்களுக்கு எதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஐ எம் ஓப்பன் டு டாக் ப்ரோ. ப்ரோ ஐ லவ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பட் மை பேரண்ட்ஸ் தே வீட்டில் உன்னை வச்சு வளர்க்குறதே பெரிய பெருசு. இதில் பிரிச்சு வேறு எல்லா வீட்லேயும் அப்படி தான் ப்ரோ சொல்லுவாங்க. போ போ சரியாயிடும், கவலைப்படாது. இட்ஸ் பீன் எ லாங், அந்த பாட்டு வரும் நினைக்கிறேன். என்ன ஹிந்தி பாட்டு போட்டுறாங்க? ஓ மை காட்.
பாலுங்க. I don't worry about copyrights. My favorite villain Slade. Okay. Minel bro, Adida Jitin bro in baby. Yedi. Yedi Malon comes. Yo, check. Suprava. Ah, the Supra bro. In the pocket will be Supra. In the corner, there were a mook and a key tear cover. Coloning a coloning a danger. Cute. Always cute. The Karpa and the city, Valley and the city, Kutte and the city, Nate and the city. What on the program? Bro, Ning vaccine try punning la, bro. Other than lockdown days lay a pre pogo. That's a good and question. Vaccine nanum podla, bro. Yeah, reason on the Napod, eh? நான் போட்டால் கூட எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் போட சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வயசானவங்க. அப்பா ஓகே, அம்மாவுக்கு வந்து சுகர்லாம் வேறு இருக்குது. ஸோ பார்ப்போம். நாங்கள் எங்கேயுமே வெளியே போகிறது இல்லை, அப்புறம் நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். ஸோ வி ஹாவ் அ குட் ரெசிஸ்டன்ஸ், எங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இல்லைனாலும் இதுக்கப்புறமும் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லி தான் நாங்கள் டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் வி ஆர் டூயிங் சம் ஆக்டிவிட்டீஸ். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸ் மீன்ஸ் குரூப்பாக நடக்கிறது, அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெச்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சோஷியல் டிஸ்டன்சிங் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது எங்கள் நாங்கள் அஞ்சு நாலு பேர் வீட்டில் ஒன்றா தான் இருக்கோம், பட் வெளியே வந்தாங்கன்னா அவங்க கூட சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருப்போம். அப்பா வெளியே போகிறது கிடையாது, நான் வெளியே போகிறது கிடையாது, நான் யூடியூப்ல தான் இருக்கேன். இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகலை, ஒர்க் ஸ்டார்ட் ஆனோடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐம் குட். நீங்களும் சேஃபாக இருங்க ப்ரோ, நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. மை லாஸ்ட் மெசேஜ், மணி ஏசு நெட்ஃப்ளிக்ஸு சீரீஸ் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது ப்ரோ, பாருங்கள். மணி ஏசு நான் ஓப்பனாக சொன்னேன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்க்கல ப்ரோ. அந்த சீரிஸ் வந்து ஹைப் ஏற்றிட்டாங்க ப்ரோ, நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதை விட நல்ல நல்ல சீரீஸ்லாம் இருக்குது. பிரேக் நான் தப்பாக சொல்கிறேன்னா எடுத்துக்காதுங்க. பிரேக்கிங் பேட் நல்லா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும், இது எல்லாமே தி மோஸ்ட் பாப்புலர் ஷோஸ் இது எல்லாமே. ஸோ பிரேக்கிங் பேட் இது மணி ஹெஸ்ட் ஓகே, நான் பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு எப்போ தோணுதோ கண்டிப்பாக நான் பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஐயோ பொரோட்டாவை காமிச்சிட்டானுங்களே, எனக்கு உண்மையிலே பொரோட்டானா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நான் மலையாளியா, ஸோ கேரளாவில் பொரோட்டா சொல்லவே தேவையில்லை, அடித்து பிரி பிரி பிரிப்போம். இந்த லாக்டவுனில் பொரோட்டா சாப்பிட முடியலங்க. சரி, அதனால தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. பீக்கி பிளைண்டர்ஸும் நல்லா இருக்கும். ம், பீக்கி பிளைண்டர்ஸ் நல்லாயிருக்கும். வாட்ச் லூசிஃபர். யா, லூசிஃபர், லூசிஃபர் இஸ் அ குட் மூவி, ஐ மீன் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ், நல்லாயிருக்கும். பாண்டா கேமிங், ஹாய் ப்ரோ, சேனல் புதுசாக வந்துருக்கீங்க, வணக்கம், லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மலையாளம் படிக்க தெரியாதுரா, நான் பிறந்தது மட்டும் தான் கேரளா, உடனே இங்கே சென்னைக்கு வந்தேன். இப்போ மை நேட்டிவ் இஸ் கேரளா. அடரடரா, இது யார் தெரியுமா? இது ஆனிக்கல். ஸ்டார் வார்ஸ் மூவி போய் பாருங்கள், 1, 2, and 3 மூவி பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஸ்டார் வார்ஸ். அதாவது ஸ்டார் வார்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் 3, 4, 5 தான் பார்க்கணும். 3, 4, and 5. ஆ, 1, 2, 3 ஃபர்ஸ்ட் நீங்க 4, 5, 6 பார்க்கணும், அப்புறம் 1, 2, 3 பார்க்கணும், அப்பதான் ஒரு சீக்வன்ஸா வரும். இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான சீக்வல், அது ஸ்டார் வார்ஸ் சீக்வல் தான். ஏன்னா அவங்க ரிலீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க 1, 2, 3 பார்க்காதீங்க, 4, 5, 6 பார்த்துட்டு அப்புறம் 1, 2, 3 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை ஃபுல்லா புரியும். ப்ரோ சூப்பர் ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, பட் ஓவர் பிரைஸ்ட் ஒன்லி இன் இஸ் ஆசை தான், பட் தான் பாட முடியும். சூப்பரா, நல்ல கார்டு தான் ப்ரோ. எனக்கு ஜிடிஆர் தான் ரொம்ப பிடிக்கும், சூப்பரா விட ஜிடிஆர் ரொம்ப பிடிக்கும். யார் இவன்? ஏதோ மார்வல்ல ஏதாவது இல்லைனா, எனக்கு மார்வல்ல பத்தி அவ்வளவு தெரியாது. அவ்வளவுதானா, எந்த கேள்வி எதுவும் இல்லையா? பாய் ப்ரோ. ப்ரோ நீங்க ஆனிமே பாப்பீங்களா? ஓ, நல்லா பாப்பினே, நல்லா பாப்பேன், நிறைய ஆனிமே பார்த்துருப்பேன். இப்போ கரண்ட்லி டீமன் ஸ்லேயர் பார்த்துட்டு இருக்கேன், அதுன்னு பார்க்க டைம் கிடைக்கல ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. எப்போ டைம் கிடைக்குதோ டீமன் ஸ்லேயரை பார்க்கலாம், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நருட்டை வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். நருட்டை டீஜன் ஒருத்தர் இருக்காரு. பிக் பேங் தியரி ஆல்சோ சூப்பராக இருக்கும். நான் மறந்துட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். பிக் பேங் தியரி அது நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் கிளியராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி லவ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி கேர் பண்ணணும் அப்படின்னு பக்காவாக காமிச்சிருப்பாங்க. அது நிறைய காமெடியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னாலே காமெடி தான், காமெடி நிறைய இருக்கும் அதில். ஓகே யூ கேன் எந்த ஸ்டிக் மாஹா கியூட்டி கேட்டி. இது ஃபியூரியஸ் அந்த செவன்ல சீன், அந்த எகிரி எகிரி போவாங்கல்ல, இது சிஜி ஒர்க். இது வந்து பால் வாக்கர் கிடையாது, பால் வாக்கரோட தம்பி இது. அவன் ஃபேஸ் அப்படி மாத்திருக்காங்க, சிஜி சிஜிஐ பண்ணிருக்காங்க. கிறிஸ்டியானோ ஆனா காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஓகே முடிச்சுக்கலாம். செமையா செமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நல்லா இருக்கும். மை ரீட் மை ப்ரீவியஸ் கமெண்ட். ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ டேஸ் கான் ப்ளே பண்ணுங்க, அண்டர் ரேட்டட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அண்டர் ரேட்டட் கேம். காசு வாங்க, காசு இல்லை ப்ரோ என்கிட்ட. நான் வாங்க, நான் ட்ரை பண்ணுறேன், வாங்கிட்டு கண்டிப்பாக போடுறேன். அப்படியா சொல்லவே இல்லை ஜித்தின் ப்ளேஸ் ப்ரோ. லாஸ்ட் வீக்கு தான் டேய் உன்னை கொல்ல போகிறேன் ப்ரோ அப்சலு. அசக்கா எனக்கு லிங்க் வேணும். நெட்ஃப்ளிக்ஸ்டா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். இல்லைனா ஏதாவது டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணால் அதில் இருக்கும். சில வீடியோஸ் நான் சேவ் பண்ணி வச்சுக்கேன், அதை மெயினாக உங்ககிட்ட காமிக்கவே இல்லை ஆக்டிவ்னு. இந்த பிட்புல் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பிட்புல். எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு இந்த பிரீடு இதே கலர்ல இருந்தா கண்டிப்பா நான் வாங்கிப்பேன் ஃபார் ஷூர். இது பாருங்க, என்ன குழந்தை பாருங்க என்ன பண்ணும் பாருங்க. அது ஃப்ரெஷ் கிரீம், அது பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஐயோ இந்த பூனையை பார்க்கும் எனக்கு அழுவே வந்துருச்சுங்க. சம சாங் போது அந்த பாட்டு போடக்கூடாது, காப்பிரைட்ஸ் தான். டீன் டைட்டன்ஸ் பெஸ்ட் ஃபார் மீ. எப் எனக்கு டீன் டைட்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ராபின், பீஸ் பாய், இந்த கரண்ட் போகுது இல்ல அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாரும் என் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. டேய் இவி போட்டு விடுங்கடா கரண்ட. டேய் இவி போட்டு விடுங்கடா கரண்ட. தட்ஸ் ஆல். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்தது தான், இதெல்லாம் உங்களுக்கு நான் லைவ்ல காமிச்சது தான் ஆல்ரெடி. இதுவும் நான் காமிச்சிட்டேன், இந்த பொண்ணை பத்தி நான் சொன்னேன் இன்னைக்கு, எல்லாமே காமிச்சிட்டேன். லிட்டரலி எவ்ரி திங், எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். இது நல்லா இருக்கும். டு ஆல் த வுமன்ஸ் அவுட் தேர், ஹே ஹியர் மீ அவுட். தி கலர் ஆஃப் யுவர் ஸ்கின், டெக்ஸ்சர் ஆஃப் யுவர் ஹேர், weight of your body, your grades, tall, short, what you wear does not define your worth. Yep. You define your worth, who you are. And make sure you put your standards so high and never ever let anyone bring you down. I love you. அது actually அவளே ஒரு enthusiast தான். Enthusiast னா like positive vibes, only positive vibes. அந்த மாதிரி ஒரு ஆளு. அவ வந்து மத்த கேர்ள்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், சேவ் பண்ணி வச்சுட்டு. நிறைய விஷயம் இருக்கு. ஏய் உன்னை தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ எதுக்கு சேவ்லயே இருக்க, வெளியே போ. அவருக்கு கூட இருக்கு. அண்ட் இதை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நான் மீட் பண்ணிடுறேன். ஏன்னா காப்பிரைட் ஆகும். மார்வல் கேரக்டர்ஸா இவன் மாறுவா. இவன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற மாதிரி. ஸ்கார்லெட்டு, வெனமு, கமோரா, டெட்பூல், லேடி டெட்பூல், குவென் ஸ்டேசி, மேரி ஜென் வாட்சன், வாட். இதையும் நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க, நான் போடுறேன். பயங்கரமா இருக்காங்க. அது எல்லாமே லைக் மார்வல் அவெஞ்சர்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ். அந்த ஒரு பொண்ணு அந்த டான்ஸ் மூவ்ஸ்ல காமிச்சிருப்பான், செம்மையா இருக்கும். அதுதான் மற்ற எல்லாமே லிட்டரலி நீங்க பார்த்ததுதான். இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இது பயங்கரமா பண்ணும் பாருங்க. I don't cook,
I don't clean, oh, but let's let me go, tell boy. You I got this ring. Gobble me, swallow me, drip down the side of me. I'm jump out for you, let me get inside of me and tell them where to put it. Oh. Tell them where I'm about to be, I'll run down on the wall. Have a night, run the heat off your shoulder. Fight. Fight your lip, ask for a call, yeah, why you ride that down. I don't நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருவேன். லைக் போர் அடிக்கும் போது அதை எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கும். இவன் வாய்ஸ் தாறு மாறா இருக்கும். तूने बात खोली कच्चे दागों में पिरोली बातों की रंगोली से ना खेलूं ऐसे होली मैं ना तेरा அம்மா வாய்ஸ் ஆங்கு அதான் எனக்கு பிடிச்சது எல்லாமே சேவ் பண்ணி வைப்பேன். லைக் லிட்டரலி எவ்ரி திங் எது இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி போர் அடிக்கும் போது அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இது பார்த்துருப்பீங்கல்ல லைக் இது இதை நான் ப்ளே பண்ணுற காப்பி அது வந்து இருக்கிற எல்லா அனிமேஸ்லேயும் இருக்க ஃபேமஸான அனிமே கேர்ள்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதை வந்து இவ பண்ணியிருக்கா. இதையே ஒரு பொண்ணு ரெப்ளிகேட் பண்ணியிருக்கா பாருங்க. இந்த குழந்தை சொன்னல. சோ இது எல்லாமே பை பாய் அஸ்மத் பை பாய் நானும் முடிச்சுக்கிறேன். டேக் கேர். சாரி சாரி சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் தேவையில்லாதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் போல இருக்கு. ரியலி சாரி. டேக் கேர், லவ் யூ ஆல். அஸ்மத் டேக் கேர், பை பாய், டேக் கேர், லவ் யூ. அஸ் அப்சல் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. எனக்கு என்ன ப்ரோ குறை, துறை ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா அப்படின்னு ஜாலியாக இருக்கேன் நான். லைக் லெட் மீ புட் அ சாங். ஆஸ் யூஷுவல் நம்ம சாங் தான். Avinash, thank you. Thanks for coming. Take care, buddy. Love you, bro. Houseful Gamer, take care. Bye-bye. Love you. Everyone, Multiverse, thank you. Take care, bye. Love you. Love you, bro. Hafsal, bye-bye. Take care. Ayyo, na heart kudukave illaye. Irunga. Mohit, bye-bye. Take care. Love you, man. Nal, bye bye, take care. Love you, bye. Hey. No kisses, no. Thank you. Take care, bye bye. எனக்கு கால் பண்ணணும் நினைச்சேன், மறந்துட்டேன், சாரி. டிகே, பை பை, டேக் கேர். நீங்களும் சேஃபாக இருங்க ஜித்தின் பா. தேங்க்யூயா, நீ ஒருத்தம் தான் அப்படி சொல்லியிருக்கேன். தேங்க்யூயா மோஹித், தேங்க்யூயா, லவ் யூயா, பை பை, டேக் கேர். அப்சல், தேங்க்யூ ப்ரோ, டேக் கேர், லவ் யூ ப்ரோ, ஐ டு லவ் யூ, பாய். பரவாயில்ல வச்சுக்கோவா. ஏய், தேங்க்யூ. ரகசியம் சொல்லவா? ஐ லவ் யூ ஆல், என்ஜாய் த சாங், லவ் யூ கைஸ். ரிட்டர்ன் ஆஃப் வல்ஹாலா ரசிகன், ஹாய் ப்ரோ, தட்ஸ் எ குட் நேம். பட் நாங்க ஸ்ட்ரீம் முடிக்கிறோம் ப்ரோ, சாரி. நாளைக்கு வாங்க, நாளைக்கு ஏபிக்ஸ் நானும் ஃபர்மும் இறங்கி அடி அடி நடிக்க போறோம். ஓகே, பீட்டுக்கு ரெடியா இருங்க. Bye bye, take care everyone.